because we are kings and our words matter. Let's clap our hands. The Bible says, enter his gates with thanksgiving. Enter his gates with thanksgiving. Come to his courts with praise. Enter his presence rejoicing, singing great and mighty is his name. Praise him with the sound of the trumpet, praise him with the timbrel and harp. Let every creature in heaven and earth lift the sound of praise, sing with all their heart. For the Lord is good. His mercy endures forever. For the Lord is good. 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 And his mercy endures forever. For the Lord is good. And his mercy endureth forever. Jesus the Son is exalted, maker of everything. Come now and bow down before him. Lift your hands in praise, raise your voice to say, for the Lord is good, 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 and his mercy endureth forever. For the Lord is good, for the Lord is good, for the Lord is good. And his mercy endureth forever. Katha nallavar paadunga. Katha nallavar. Katha nallavar. Katha nallavar. Katha nallavar. Katha nallavar. Endrum ullade avar kirubai. Katha nallavar. Katha word for there is very important, you know. The for என்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது.
What is the reason I will be successful in my life? Ultimately, the reason is for the Lord is good. What is the reason I will overcome my challenge, however great it may be? Ultimately, the reason is because He is good and His mercy endures forever. What is the reason I will come out victorious even though I mess up many times? Sometimes we don't help ourselves, you see. சில வேளைகளிலே நாமே அதிலிருந்து வெளியே வர முடியாது, நமக்கு உதவி செய்து கொள்ள முடியும். We make things bad for ourselves, right? நாம வந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் மோசமாக்கி கொள்வோம். But what is the reason we will come out on top? ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வருவதற்கு என்ன காரணம்? What is the reason we will be the head and not the tail? நாம் வாலாய் இராமல் தலையாக மட்டும் இருப்பதற்கான காரணம் என்ன? That means because the Lord is good and His mercy endures forever. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Let's sing this next song which says, put on the garments of praise. நீதியின் சால்வை அணிந்து. அடுத்த பாடலை நாம் பாடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கர்த்தரோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். கர்த்தரோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கர்த்தரோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கர்த்தரோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப ஓய்ந்த தோணியம் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனு கழித்து சியோன் மலை மீதிலே. தாழ்ந்த கரங்கள் ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனு கழித்து சியோன் மலை மீதிலே. சால்வை அணிந்து ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கர்த்தரோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். சால்வை அணிந்து ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கர்த்தரோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம். உயர்த்திடுங்கள்.
உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாய். நாமங்கள் எருசலேமை சூழ்ந்து அவிதாயிருக்கும் காட்சியினை போன்று, மக்களினை சூழ்ந்து இது முதல் என்று தேவனை நம்பிடுவோரே, சீரோதீனை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே, நிலைத்திருப்பாரே. எருசலேமை சூழ்ந்து அதிலாயிருக்கும் காட்சியினை போன்று, மக்களினை சூழ்ந்து தேவனை நம்பிடுவோரே, சீரோதீனை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே, எருசலேமை சூழ்ந்து அதிலாயிருக்கும் காட்சியினை போன்று, தேவனே மொத்த மக்களினை சூழ்ந்து joy, oh my soul, break forth into joy, oh my soul. Oh, in the presence of the Lord there is joy forevermore. Break forth into joy, oh my soul, break forth into joy, oh my soul, break forth into joy, oh my soul. For in the presence of the Lord there is joy forevermore. Break forth into joy, oh my soul. பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கூறும், பேரின்பம் கொள்கின்ற உள்ளமே, சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்கின்ற உள்ளமே, பேரின்பம் கொள்ளும் பேரின்பம் கொள்கின்ற உள்ளமே, சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்கின்ற உள்ளமே, பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள்ளும் பேரின்பம் கொள்கின்ற உள்ளமே, ரத்த சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்கின்ற உள்ளமே, ரத்த சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்கின்ற உள்ளமே, ரத்த சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்கின்ற உள்ளமே, ரத்த சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. அளவில்லா ஆனந்தம் என்றும் தங்கும் அவர் சமூகத்தில் பூரண பேரின்பம், அழியாத சமாதானம் நிலைக்கும், தூய பூமியில் நாம் Thank you.
Rajan Vasam Seyum Alaya Jeeva Kandi Vaksha Uchai Nirendorum Tuya Bhumi Yuna in the ground.
body lay, light of the world by darkness slain. Then bursting forth in glorious day, up from the grave he rose again. And as he stands in victory, since flesh has lost its grip on me, for I am his and he is mine, bought with the precious blood of Christ. And as he stands in victory, since flesh has lost its grip on me, for I am his and he is mine, bought with the precious blood of Christ. No guilt in life, no fear in death, this is the power of Christ in me. From life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever blot me from his hand, till he returns or calls me home. Here in the power of Christ I'll stand. No power of hell, no scheme of man can ever blot me from his hand, till he returns or calls me home. Here in the power of Christ, no power, no power of hell, no scheme of man can ever blot me from his hand, till he returns or calls me home. Here in the power of Christ I stand. Lift up your hands and your voices. Just declare, confess your trust. നിങ്ങളുടെ കരങ്ങളെയും കുരളുകളെയും അവർക്ക് നേരായി ഉയർത്തി നിങ്ങൾ അവരെ നമ്പുകീരുകൾ എന്ന് ചൊല്ലുങ്ങൾ. Declare that all of your hope is in Christ. கிறிஸ்து இயேசுக்குள் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை எல்லாம் அறிக்கை செய்யுங்கள். That your future is in Christ. உங்களுடைய எதிர்காலம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. As Paul says, your life is hidden with Christ in God. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று பவுல் சொல்கிறது போல. We have no identity apart from Christ. கிறிஸ்து இல்லாவிட்டால் நமக்கு அடையாளமே இல்லை. We are in him and he is in us. நாம் அவருக்குள் இருக்கிறோம் அவர் நமக்குள்ள இருக்கிறார். And therefore we partake of his presence. ஆகவே அவருடைய பிரசன்னத்திலே நாம் பங்கு கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். We partake of his power. அவருடைய வல்லமையிலே பங்கெடுக்கிறோம். The power of Christ is our power. கிறிஸ்துவினுடைய வல்லமை நம்முடைய வல்லமையாய் இருக்கிறது. The presence of Christ is right here with us. கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. We can do all things through Christ who strengthens us. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். Set your affection on the things above where Christ is seated at the right hand of God. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். Oh Lord, we pray, Lord, that you will
impress upon us this reality, O Lord. ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நிஜமாக விளங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். That we would believe in these things more than the things we see out here in this world. நாங்கள் இந்த உலகத்தில் காண்கிற காரியங்களை காட்டிலும் இவைகளை அதிகமாக நம்புகிறோம். We would believe that we are in Christ, seated at the right hand of God, far above all principality and power and might and dominion. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவுடனே கூட உன்னதங்களில் அவருடைய வலது பரிசுத்தத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். And therefore we can have victory in every situation in life. ஆகவே வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களுக்கு வெற்றி உண்டாயிருக்கிறது. You said, O Lord, you will have troubles in this world, but be of good cheer, for I have overcome the world. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். And so we rejoice this evening. ஆகவே இந்த மாலை வேளையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். Because if you have overcome, then we have overcome. நீர் உலகத்தை ஜெயித்தீர் என்றால் நாங்களும் ஜெயித்திருக்கிறோம். If you have overcome, then we can overcome. நீர் ஜெயிக்கிறீர் என்றால் நாங்களும் ஜெயிக்க முடியும். And we will overcome. நாங்கள் ஜெயிப்போம். We will experience victory in this life. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி அனுபவிப்போம். And success. ஜெயத்தை. And we will reach the destiny that you have planned for us. நீர் எங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற அந்த இலக்கை நாங்கள் அடைவோம். No power of hell, no scheme of man, nothing can stop us from எந்த நரகத்தின் வல்லமையும் வேறு எந்த மனிதனுடைய திட்டங்களும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. And so we stand here with confidence, with faith, with trust in you, O Lord. ஆகவே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் திட நம்பிக்கை நாங்கள் உம்மை நம்பி நிற்கிறோம். We pray even this evening that you would pour out your revelation and your truth in this place. இந்த மாலை வேளையிலே உம்முடைய வெளிப்பாட்டையும் சத்தியத்தையும் இந்த இடத்திலே ஊற்றி விடும்படியாய் ஜெபிக்கிறோம். That you would speak through your servant, O Lord. உம்முடைய தாசன் மூலமாக நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். We want to hear your words. உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். And so we submit the rest of this service into your hands. மீதியான ஆராதனைகள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். Take it, use it and do great things with it. எடுத்து எங்களுக்கு இந்த ஆராதனை எடுத்து எங்களை மாற்றும்படியாக பயன்படுத்துவீராக. We ask all these things in Jesus precious name. எங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே கேட்கிறோம். Amen. Amen. You may be seated. நீங்கள் உட்காருங்கள். We welcome all of you in the name of the Lord Jesus Christ here. இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரும் நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We want to extend a special welcome to anyone who's here for the first time. இங்கே முதன்முறையாக வந்திருக்கிறவர்களை விசேஷமாக வரவேற்க விரும்புகிறோம். If you are here for the first time, would you please raise your hand, please? இன்றைக்கு தான் முதன்முறையாக வந்திருக்கிறவர்கள் தயவாக உங்கள் கரங்களை நன்றாக உயர்த்தி வைத்திருங்கள். Kindly keep your hand raised for a few seconds until you receive a brochure from one of our ushers. ஒரு சில வினாடிகள் உங்கள் கரங்களை நன்றாக உயர்த்தி வைத்திருங்கள். நம்முடைய உதவியாளர் ஒருவர் உங்களிடத்தில் ஒரு brochure கொண்டு வருவார்கள். Wherever you're seated, inside, outside, நீங்கள் எங்கே உட்கார்ந்திருந்தாலும் சரி, உள்ளேயோ வெளியேயோ, once you receive the brochure, you can put your hand down. The brochure பெற்றுக்கொண்ட பிற்பாடு கரங்களை கீழே போட்டு விடுங்கள். The brochure has our church timings, contact details, information about our TV programs, a little welcome note from Pastor Sam. The brochure-ல நம்முடைய சபை முகவரியும் தொடர்புகளும் தொலைபேசி எண்களும் நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி நேரங்களும் நம்முடைய போதகருடைய வரவேற்புறையும் இருக்கும். You'll also find a small white card inside that brochure. The brochure-க்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். Please fill that card with your name and other details. வெள்ளை அட்டையில் உங்கள் பெயர் மற்றும் விலாசத்தை தெளிவாக. Please wait till the end of this service. ஆராதனை முடிவு வரைக்கும் காத்திருங்கள். Please take that white card outside to the newcomers desk. பின்பக்க புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு என்று ஒரு மேசை வைக்கப்பட்டிருக்கு, அங்கே அதை கொண்டு செல்லுங்கள். If you give it to them, they will give you a free CD. That CD has about 10 messages of Pastor Sam. அவர்களிடத்தில் நீங்கள் அதை கொடுப்பீர்கள் என்றால் நம்முடைய போதகர் போதித்த 10 செய்திகள் அடங்கிய CD ஒன்று இலவசமாக உங்களுக்கு தருவார். They will also give you a free copy of our Tamil magazine Vetriyum Vaazhvum. தமிழ் மாதாந்திர பத்திரிகையின் வெற்றியும் வாழ்வையும் ஒன்றையும் கூட கொடுப்பார்கள். We take this opportunity on behalf of Pastor Sam Chelladurai and the entire AFT family to welcome you to our church, and we hope that you will continue to come and experience for yourself the wonderful things that God is doing in and through this church. Sam avargal sarbagum ul AFT kudumbathin sarbagam indha sabaiku ungalai vaazhthi varaverukiren. Neengal indha sabaiku thodarndhu vandha sabaiyin moolamaga devan seidhu varugira magathana kaaryangalai kandu magimudan. It's time to give to the Lord this evening. Ippo naan kathirukken endru kodukkiradhaana neram. Amen. If you're watching online and you want to give with us, you can just click on that online giving link and follow the instructions. இனி தலத்திலே நேரலையில பார்த்து கொண்டிருப்பீர்களால் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு கொடுக்க விரும்பலாம். ஆன்லைன் கிவிங் லிங்க் உபயோகப்படுத்தி கொடுக்கலாம். Let's all say this and give. கொடுப்பருமாக இருக்கு. Jesus said, இயேசு சொன்னார், give, கொடுங்கள், and it shall be given back to you. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Good measure, அமுக்கி, pressed down, உலுக்கி, shaken together, சரிந்து விழும்படியாக, and running over, நன்றாய் அளந்து, shall men pour into your bosom. மனுஷர் உங்கள் மடியிலே போடுவார்கள். I believe what Jesus said. இயேசு சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். Lord, you are my source. கர்த்தாவே நீரே என் ஆதாரமாய் இருக்கிறீர். I look up to you. நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். So I give to you. ஆகவே உமக்கே கொடுக்கிறேன். Amen. Amen. As you give, let's remind you about our regular services here. கொடுக்கிற வேளையிலே வழக்கமான சபை ஆராதனைகளை குறித்து பார்ப்போம். We have 4 services every Sunday. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே நமக்கு 4 ஆராதனைகள் நடைபெறுகின்றன. 3 in the morning, this is the 4th
காலையிலே மூன்று ஆராதனை, இது நம்முடைய நான்காவது ஆராதனை. In the morning we have separate services for Tamil and English. காலையிலே தமிழ் ஆராதனைகள் தனியாகவும் ஆங்கில ஆராதனை தனியாகவும் நடைபெறுகிறது. We also have Tuesday evening Bible study right now on the book of Ephesians verse by verse. செவ்வாய் மாலையிலே பைபிள் ஸ்டடி நடைபெறுகிறது. இப்பொழுது எபேசியர் நிருபத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக போதிக்கப்பட்டு வருகிறது. And finally Friday evening intercessory prayer. வெள்ளிக்கிழமை மாலை பரிந்து பேசும் ஜெபம் நடைபெறுகிறது. Do come and be blessed by all these services. எல்லா ஆராதனைகளிலும் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிப்படுங்கள். Please turn with me to Hebrews chapter 11. தயவு செய்து எபேசியர் 11 ஆம் அதிகாரம் திருப்பி கொள்வோம். Hebrews chapter 11 verse 1. எபிரேயர் 11:1. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. We just began 2 weeks ago we began a new series on faith. ரெண்டு வாரங்களுக்கு முன்பதாக தான் விசுவாசம் என்னும் தொடர் போரை நாம் புதிதாக ஆரம்பித்தோம். We have titled it as the law of faith. விசுவாசம் என்னும் பிரமாணம் என்ற தலைப்பிலே ஆரம்பித்திருக்கிறோம். Now God, who established certain physical laws like the law of gravity, has also established certain spiritual laws. புவி ஈர்ப்பு விசை போன்ற சில இயற்கை பிரமாணங்களை ஏற்படுத்தியிருக்கிற தேவன் ஆவிக்குரிய பிரமாணங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். One of the foremost laws in the spiritual world and spiritual life is the law of faith. ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரதானமான ஒரு பிரமாணம் விசுவாசம் என்னும் பிரமாணம். Romans chapter 3 is a place where Paul talks about this law of faith and talks about how everything in this Christian life is obtained through faith. விசுவாசம் என்னும் பிரமாணத்தை குறித்து ரோமர் 3 அதிகாரத்தில் பவுல் பேசும்போது எப்படி இந்த உலகத்திலே விசுவாசத்தின் மூலமாக தான் எல்லாவற்றையுமே நாம் பெறுகிறோம் என்று சொல்கிறார். So we on the first week when we opened this topic we talked about how faith is a law. ஆகவே முதல் வாரம் அது குறித்து பேசின போது என்ன சொன்னேன்? விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம் என்று சொன்னேன். Faith works as a law. விசுவாசம் ஒரு பிரமாணம் போல் வேலை செய்கிறது. Law is a set rule, it doesn't change from person to person, from time to time. பிரமாணம் என்பது அது ஒரு சட்டதிட்டம் போன்றது. அது அவ்வப்போது காலகட்டங்களுக்கு ஏற்ப மாறும் என்று கிடையாது. If you work it the way you should work it, it will work the same for everybody that works it. அந்த பிரமாணத்தை நாம் பயன்படுத்த வேண்டிய பயன்படுத்தும் போது அது எல்லாருக்கும் ஒரே விதமாய் வேலை செய்யும். Because that's what a law is all about. ஏனா ஒரு பிரமாணம் என்று சொன்னால் அப்படிதான். So we talked about the law of faith, how faith works as a law. அதாவது விசுவாசம் என்னும் பிரமாணம் எப்படி விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல வேலை செய்கிறது என்று சொன்னேன். So this teaching is basically about what faith is and how faith works. ஆகவே இந்த போதனை அடிப்படையில் என்னன்னு சொன்னா விசுவாசம் என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, அதை குறித்தது. God has given us this law for our benefit. நம்முடைய பிரயோஜனத்துக்காக தேவன் இந்த பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார். So that we can come to him by faith. எதற்காகனா விசுவாசத்து மூலமா அவரிடத்தில் வருவதற்கு. We can receive salvation by faith. Through faith. விசுவாசத்து மூலமாய் இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு. We can receive everything that God's grace has provided through faith. தேவனுடைய கிருபை நமக்கு அருளியிருக்கு எல்லாவற்றையுமே விசுவாசத்தினாலே நாம் பெற முடியும். Whether it's healing or salvation or anything that you want to receive, it is through faith. பெறவினாலும் சரி, ரட்சிப்போ சுகமோ அல்லது எந்த ஒரு காரியமோ விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம். Grace gives and faith takes. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளும். So as Christian believers we need to know how to take and how to appropriate what the new covenant has for us. ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையிலே நமக்காக என்ன இருக்குது என்பதை விசுவாசிகளாகிய நாம் அறிந்து கொண்டு நாம் தான் அதை நமக்காக எடுத்துக்கொள்ள வேணும். We have to learn how it works. அது எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேணும். So you know Christians a lot of times learn you know unwanted things. We need to learn really this law of faith so that every time we can be successful. பல நேரங்களில் கிறிஸ்துவாகிய நாம் தேவையில்லாத நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது தான் ஒவ்வொரு முறையும் எப்படி வெற்றி பெறுவது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். This is sure. இது வந்து நிச்சயம். This is a law. இது ஒரு பிரமாணம். And the second week we talked about this description or definition of faith in Hebrews 11:1. We considered one portion of it. போன வாரம் இதை பற்றி பேசும்போது விசுவாசம் என்றால் என்ன என்பதை முதல் பகுதியிலிருந்து என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள உறுதி.
Now the word substance is translated in other translations as variously as assurance, surety, confidence and so on. அதாவது ஆங்கிலத்தில் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பொருள் வஸ்து என்ற விதத்தில் மொழிபெயர்த்து இருக்கு. தமிழில் உறுதி என்று மொழிபெயர்க்கு. இதே உறுதி நிச்சயம் என்று பல்வேறு ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பட் சப்ஸ்டன்ஸ் இஸ் a wonderful word. ஆனால் அந்த பொருள் அல்லது வஸ்து என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நல்ல மொழிபெயர்ப்பு. பிகாஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் த திங் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு bring to reality those things that we are hoping for. That faith is the substance of things hoped for. எதற்காக நாம் நம்பி கொண்டிருக்கிறோமோ அதற்கான ஒரு உறுதி அல்லது அதற்கான ஒரு பொருள் தான் விசுவாசம் அப்படின்னு சொன்னா இந்த பொருளை வைத்து எதை நாம் விரும்புகிறோமோ அதை நாம் அடைய முடியும் அல்லது செய்து கொள்ள முடியும். See, we are all hoping for certain things. நாம் எல்லாருமே சில காரியங்களுக்காக நம்பி கொண்டிருக்கிறோம். Spiritual things, material things or physical or whatever it is. ஆவிக்குரிய காரியங்களோ பொருளாதார காரியங்களோ அல்லது சரீர பிரகாரம் காரியங்கள் எதுவோ life is made up of all kinds of needs. வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள் இருக்கு. We want this and that and everything to happen. பாருங்க இது வேணும் அது வேணும்ன்றோம் நிறைய காரியங்கள் நடக்கணும்ன்றோம். We desire to see certain things in our life. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேணும்னு ஆசைப்படுகிறோம். So we are hoping for certain things. ஆகவே சில காரியங்களுக்காக நம்பி கொண்டிருக்கிறோம். And the Bible says faith is the substance of the things we hope for. அவ வேதன சொல்லுது எதற்காக நாம் நம்பி கொண்டிருக்கிறோமோ அதற்கான ஒரு வஸ்து தான் இந்த விசுவாசம். So whatever you are hoping for, faith is the thing that produces that. ஆகவே எதற்காக நீங்க நம்பி கொண்டிருக்கீங்களோ நீங்க நம்புகிற காரியத்தை உருவாக்கி தருவதே இந்த விசுவாசம் தான். It is with faith or it is with this substance called faith that you produce everything that you need in life. விசுவாசம் என்னும் இந்த வஸ்தை வைத்து கொண்டுதான் வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். This thing called faith is the thing that brings into reality all those things that you're dreaming about and hoping for. விசுவாசம் என்கிற இந்த காரியம்தான் எதையெல்லாம் நீங்கள் கனவு கொண்டிருக்கிறீங்களோ எதெல்லாம் நம்பி கொண்டிருக்கிறோம் அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு நிஜமாக்கி தருகிறது. So you want to realize those things that you are dreaming about and hoping for. ஆகவே நீங்க ஒரு சில காரியங்களுக்காக கனவு கண்டு கொண்டிருக்கீங்க நம்பிட்டு இருக்கீங்க அந்த காரியங்கள் வாழ்க்கையில நிஜமாக வேணும்னு விரும்புறீங்க. You need faith. அதுக்கு விசுவாசம் வேணும். Because that's the substance out of which you make these things or you produce these things. ஏன்னா விசுவாசம் என்னும் அந்த வஸ்து கொண்டுதான் நாம கனவு கண்டு கொண்டிருக்க அந்த காரியங்களை நாம செய்ய முடியும். Faith is the substance of the things hoped for. எதை நம்பி கொண்டிருக்கிறோமோ அதற்கான வஸ்து தான் இந்த விசுவாசம். Now that is why in Romans chapter 10 verse 8 Paul calls the word of God as the word of faith. ஆகவே தான் பாருங்க ரோமர் 10:8 ல அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வார்த்தையை விசுவாச வார்த்தை என்று அழைக்கிறார். Because this faith, this substance by which all those by which we bring to realization the things that we hope for, this substance called faith is in the word of God. அது விசுவாசம் என்னும் வஸ்து அந்த வஸ்தை கொண்டுதான் எதெல்லாம் நாம கனவு காணுகிறோமோ அதையெல்லாம் நாம் நனவாக்க முடியும் என்று சொன்னோம் இல்லையா. அந்த விசுவாசம் என்னும் வஸ்து எங்க இருக்கு தேவனுடைய வார்த்தையில இருக்குன்னு சொல்லுகிறார். If it is faith, this substance is what we need to bring about the realization of those things that we are hoping for, then where is that faith? நாம நம்பி கொண்டிருக்க அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிஜமாக வேண்டும் என்றால் அதுக்கு விசுவாசம் என்னும் வஸ்து தேவை. அப்ப அந்த வஸ்து எங்க இருக்கு? It is in the word. அது வார்த்தையில இருக்குது. God has so ordained a life that he has taken his word and loaded it with the spiritual power or force called faith that produces everything that you are hoping for. உங்களுக்கு தேவையான நீங்க நம்பி கொண்டிருக்க எல்லாவற்றையும் பிறப்பிக்க கூடிய அந்த ஆவிக்குரிய வல்லமை அந்த ஆவிக்குரிய சக்தி இருக்க விசுவாசம் அந்த விசுவாசத்தை தேவன் தம்முடைய வார்த்தையில ஏராளமாய் வைத்திருக்கிறார். You see, faith is a divine energy. It is a spiritual force. விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக சக்தி ஒரு ஆவிக்குரிய வல்லமை. அது that is the thing by of which all those things that you hope for is made of. அதன் மூலமாக தான் நீங்க நம்பி கொண்டிருக்க எல்லா காரியங்களும் உருவாகிறது உருவாக்கப்படுகிறது. Without this you cannot bring to reality those things. இந்த விசுவாசம் இல்லாம நீங்க நம்பி கொண்டிருக்க காரியங்களை நிஜமாக்க முடியாது. And if you want this faith, it is in the word. உங்களுக்கு விசுவாசம் வேணும்னா அந்த விசுவாசம் வார்த்தையில இருக்கு. That is why Paul says the word of God is the word of faith. He gives it another name called the word of faith. ஆகவே தான் பவுல் தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு பேர் கொடுக்கிறார். அது என்ன பெயர்? விசுவாச வார்த்தை அப்படிங்கறது. Let me read to Romans 10 verse 8. ரோமர் 10:8 வாசிக்கிற பாருங்க உங்களுக்கு. But what does it say? The word is near you in your mouth and in your heart, that is the word of faith which we preach. இந்த வார்த்தை
உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. You see, it terms it as the word of faith. எப்படி சொல்றாரு பாருங்க, விசுவாச வார்த்தையே அப்படின்னு. We read about the word of God everywhere in the Bible. பைபிள்ல எல்லா இடத்துலயும் தேவனுடைய வார்த்தையை பற்றி நாம் வாசிக்கிறோம். Psalm 119, the psalmist mentions so many times the word of God. 119வது சங்கீதம் தேவனுடைய வார்த்தையை குறித்து எவ்வளவு முறை சொல்லுகிறது. But here Paul calls it by a new name. It's the word of faith, he says. ஆனா பவுல் இங்க தேவனுடைய வார்த்தைக்கு புது பெயரை கொடுக்கிறார். என்ன? விசுவாச வார்த்தைன்றாரு. He says this word of faith is nigh near you in your mouth and in your heart. இந்த விசுவாச வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்தில் இருக்கிறது. And this is the word of faith which we preach. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. In other words, he's saying, you want to get saved, it is not very difficult. You don't have to go up to this mountain, go there, this town, and run here and there to get salvation and do this and that. அது என்ன சொல்ல வருகிறாங்க? ரட்சிக்கப்படணுமா, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இந்த மலைக்கு போ, அந்த மலைக்கு போ, இதை செய், அதை செய், அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. Not necessary. அதெல்லாம் அவசியமே இல்லை. The word is near you. இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமா இருக்கிறது. It is even in your mouth and in your heart. அது உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. How much closer can God put it? தேவன் இதை விட இன்னும் நெருக்கமா எப்படி கொடுக்க முடியும்? Salvation is so easy. ரட்சிப்பு அவ்வளவு easy. The word is near you even in your mouth and in your heart. வார்த்தை உனக்கு சமீபமா இருக்கு, உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கு. That is the word of faith which we preach. இதுதான் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. In other words, he says, if you want to get saved, just hear me preach and you will get the faith that will bring to reality that salvation that you desire. அதாவது என்ன சொல்ல வருகிறார்? உனக்கு ரட்சிப்பு வேண்டுமா அப்படின்னு சொன்னா, நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையை நீ கேளு. ஏன்னா நீ விரும்புற அந்த ரட்சிப்பை உனக்கு கொண்டு வரக்கூடியதே இந்த விசுவாச வார்த்தைகள் தான்றாரு. Faith is the power that will bring to reality that salvation for you. அந்த ரட்சிப்பை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய காரியமே இந்த விசுவாசம் என்னும் வல்லமை. That faith to bring salvation is in the word. ரட்சிப்பை கொண்டு வரக்கூடிய அந்த விசுவாசம் வசனத்தில் இருக்கு. Faith for salvation is in the word. ரட்சிப்புக்கான விசுவாசம் வார்த்தையில் இருக்கு. And that is the word I'm preaching, he says. அந்த வார்த்தையை தான் நான் பிரசங்கம் பண்றேன்றாரு. Then he says that if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God raised him from the dead, you will be saved. அவர் சொல்றாரு என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். Otherwise, he's saying, I'm preaching Christ. என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றேன். I am preaching the word. வசனத்தை பிரசங்கம் பண்றேன். And the word has come to you and it's near you, within your reach. You can take it in your mouth and in your heart. வார்த்தை உங்ககிட்ட வந்திருக்கு, கை கட்டின தூரத்துல இருக்கு, உங்க வாயிலும் உங்க இதயத்திலும் இருக்கு. All you have to do is confess with your mouth this Jesus Christ whom I am declaring as Lord and believe in your heart that God raised him from the dead. நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணும்? கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்னு இதயத்தில் நீ விசுவாசிங்க, அவ்வளவுதான் செய்யணும். You will be saved. அது செஞ்சா ரட்சிக்கப்படும். Right here and right now. இப்போ இங்கேயே. You will be saved, he says. ரட்சிக்கப்படுவீங்கன்றாரு. And then he says, for with the heart one believes unto righteousness and with the mouth confession is made unto salvation. சொல்லப் பாருங்க, நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். And then if you read from verse 11 to 17. அப்புறம் 11 ல இருந்து 17 வரைக்கும் வாசிங்க. He goes into most interesting discussion about how important this preaching of this word of faith is for salvation. ரட்சிப்புக்காக இந்த திருவாச விசுவாச வார்த்தை பிரசங்கிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி சொல்கிறார். He says if someone didn't preach, how will the people hear? என்ன சொல்ல பாருங்க, பிரசங்கிக்கிற இல்லாட்டா எப்படி கேள்விப்படுவாங்க? And if someone didn't send people to preach, who will go? And if they didn't go, how will people hear? பிரசங்கியால அனுப்பலனா அவங்க போய் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க? அவங்க பிரசங்கம் பண்ணலனா எப்படி ஜனங்க கேட்பாங்க? And if they didn't hear, how will they believe? கேட்கலனா எப்படி விசுவாசிப்பாங்க? And if they didn't believe, then how will they receive salvation? விசுவாசிக்கலனா அந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்வாங்கன்னு கேக்குறாரு. Saying that up to verse 16 and 17 he says, so then faith cometh by hearing and hearing by the word of God. 16 வரைக்கும் அத சொல்லிட்டு தான் 17 ல என்ன சொல்றாரு? ஆதலால விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். Where is faith? விசுவாசம் எங்க இருக்கு? For salvation? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். It's in the word that Paul is preaching. பவுல் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தையில இருக்குது. Faith, God has loaded the faith word with faith. தேவன் வார்த்தையிலே விசுவாசத்தை அப்படியே லோட் பண்ணி வச்சிருக்கிறார். And you can go to other passages such as the one in Acts chapter 14 where Paul is preaching and he saw that the man now had faith to be healed. அப்போஸ்தலர் 14 போனீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம், பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, அப்போ
ரட்சிக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் ஒருவனுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறாரு. So just like he was preaching Christ as a savior, he was preaching Christ as a healer also. When a man heard, he had faith that will bring him healing. கிறிஸ்து இரட்சகர் என்று பிரசங்கிக்கும் போது இரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வருதுல, அதே போல பவுல் பாருங்க இந்த இடத்துல சுகத்தை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அதை கேட்ட உடனே சுகத்துக்கேற்ற விசுவாசம் அந்த ஆளுக்குள்ள வருது. So that man got up and walked. ஆகவே அவன் எழுந்து நின்று நடக்க ஆரம்பிச்சான். So such a man Paul had to simply recognize that he had got faith and he just simply told him to stand up. பாருங்க பவுல் அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குன்னு கவனிச்சு நீ எழுந்து நின்று சொல்ல வேண்டியதாயிற்று, அவ்வளவுதான். And that man stood up and walked. அவன் எழுந்து காலோடு நின்று நிக்கிறான். Faith has come by hearing the preaching. பாருங்க பிரசங்கத்தை கேட்டதனால விசுவாசம் வந்தது. Preaching of the word that Jesus is the healer. இயேசு தான் சுகமளிக்கிறவர் என்ற அந்த வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். So where is faith? ஆகவே விசுவாசம் எங்க இருக்கு? Faith for anything is in the word of God. எந்த ஒரு காரியத்துக்கும் தேவையான விசுவாசம் வார்த்தையில் இருக்கு. Whether it is salvation or healing or anything, it's in the word. அது ரட்சிப்போ சுகமோ அல்லது எந்த ஒரு காரியமோ அதுக்கான விசுவாசம் வசனத்துல இருக்கு. So you know God has put faith in the word. ஆகவே தேவன் விசுவாசத்தை வார்த்தையில வச்சிருக்கார். If you get the word you will get faith. வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்போது விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளலாம். Faith cometh by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வியால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தால வரும். Faith doesn't come because you heard last year one sermon. போன வருஷம் ஒரு செய்தி கேட்டங்கன்னு சொல்றதுனால விசுவாசம் வந்தராது. Faith doesn't come to people who go to church on Christmas and New Year and Good Friday and Easter. Christmas, New Year, Good Friday, Easter கோயிலுக்கு போறவங்களுக்கு விசுவாசம் வராது. No. கிடையாது. Faith cometh by hearing, not because he has heard, by hearing in the present continuous tense. He keeps on hearing, that's how faith comes. பாருங்க விசுவாசம் எப்போ கேட்டதனால இல்ல, தொடர்ந்து கேட்டு கொண்டிருப்பதனால வரும். Faith keeps coming. விசுவாசம் வந்துட்டே இருக்கு. More and more faith keeps coming. அதிகமாய் விசுவாசம் வந்து கொண்டே இருக்கும். Regarding every blessing of God, regarding everything that God you know has provided for us. தேவன் நமக்காய் வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் குறித்து அந்த விசுவாசம் வந்துட்டே இருக்கும். So you see the word of God, how important that is. ஆகவே தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் கவனிங்க. So that is why we went to John's Gospel chapter 1 last time. ஆகவே தான் போன முறை யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் போனோம். And I pointed out to you that in the beginning was the word was with God and the word was God. அங்க என்ன சுட்டி காண்பிதா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. God himself is described as the word. பாருங்க தேவனே அங்க வார்த்தை என்று வர்ணிக்கப்படுகிறார். Jesus is described as the word. இயேசு வார்த்தையாக வர்ணிக்கப்படுகிறார். You know you cannot give a greater place to the word than that. வார்த்தைக்கு இதை ஒரு உன்னதமான இடத்தை கொடுக்க முடியாது. Who is Jesus? He is the word. இயேசு யார்? அவர்தான் வார்த்தை. He is the word in flesh. அவர் மாம்சத்தில் வந்த வார்த்தை. This is the word in written form. இது எழுதப்பட்டிருக்கும் வார்த்தை. What I am preaching is the word in spoken form, rhema. நான் பேசிக் கொண்டிருப்பது rhema, அதாவது பேசப்படும் வார்த்தை. So the word can be in many forms. ஆக வார்த்தை பல்வேறு வடிவங்களில் இருக்க முடியும். In all these forms it is very powerful. எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது வல்லமை உள்ளது. Because it is the word and it is filled with faith. ஏனா அது வசனம், அது விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது. And wherever it is delivered, wherever it is received, it brings faith. எங்கெல்லாம் அது பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, அங்கே அது விசுவாசத்தை கொண்டு வரும். The greatest example is what happened to Mary. I went to it last time but we just slightly touched on it, but I want to go deeper into that. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மரியாள். போன வாரம் அது வந்து கொஞ்சம் பார்த்தோம், இன்னைக்கு அதை ஆழமா போவோம். Remember that the angel comes and tells Mary, you shall behold, you shall conceive and bear a son and his name shall be called Jesus. யாவர்க்கெல்லாம் மரிய தேவதூதன் மரியாள் கிட்ட வந்து சொல்லுகிறான், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் இயேசு என்று பெயரிடுவாய். That's verse 31. 31 வசனம். We saw all this last week. இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். Then the angel tells her, you know, that he will be great and the throne of David will be given to him. அவர் பெரியவரா இருப்பார், தாவீதின் சிங்காசனத்தை தேவன் அவருக்கு கொடுப்பாரலாம் அவன் சொல்றான். He will reign and his kingdom, for his kingdom there will be no end. அவர் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது அப்படின்றார். Now these are mighty words spoken to an ordinary peasant girl. இது வந்து ரொம்ப வல்லமை நிறைந்த வார்த்தைகள், சாதாரண கிராமத்து பெண்ணுக்கு பேசப்படுகிறது. She shocked. அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. She is going to bear you know the savior of the world. ஏனா உலக இரட்சகர் அவர் சுமக்க போகிறார் இல்லையா? Who's going to be in throne forever. ஏன் அவர் என்னைக்கு சிங்காசனத்தில் இருக்க போகிறார்? And she is told that she will conceive and bear that son of God. தேவ குமாரனை கர்ப்பம் தரித்து பெற்றெடுப்பாய்னு சொல்லப்படுது. Now that is something very too big for her. பார், இது வந்து அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். Particularly this aspect about conceiving and bearing a son because she is not even married. குறிப்பாக ஒரு குமாரனை
கருதரித்து பெற்றெடுப்பது அவளுக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா அவளுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. So she asks a very pertinent question. ஆகவே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறா. You know, it's a decent question. ரொம்ப கண்ணியமான ஒரு கேள்வி. That is not unbelief. It's a very relevant question. இது வந்து அவிசுவாசம் கிடையாது, ரொம்ப நியாயமான சரியான கேள்விதான். She says, look, I'm not even married. How will I conceive? என்ன கேட்கிறா, கொஞ்சம் பாருங்க, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, நான் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்? Now God answers such decent questions. இப்படிப்பட்ட நியாயமான கண்ணியமான கேள்விகள் கர்த்தர் பதிலளிக்கிறார் பாருங்க. So the angel said, ஆகவே தூதன் சொல்றார், don't worry, the Holy Ghost will come upon you and through that you will conceive. கவலைப்படாத, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், அப்போது நீ கர்ப்பம் தரிப்பாய். Your relative Elizabeth in her old age has conceived. முதிர் வயதிலே உன்னுடைய எண்ணத்தாளாகிய எலிசபெத் கர்ப்பம் தரித்து இருக்கிறார். Then the angel concludes his answer by saying what is said in verse 37. இதெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில தன்னுடைய பதில 37 தேவதூதன் முடிக்கிறான் பாருங்க. For with God nothing shall be impossible. This is what the angel said. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். Now I told you in the Greek language, you know, it's not as simple as this. For with God nothing shall be impossible. சொன்னல இல்ல, கிரேக்க மொழியில இவ்வளவு சிம்பிளா ஒண்ணு இல்ல, தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல அப்படினு. What it actually says is brought out in some translations. In this translation it has not come out well. அதாவது அது உண்மையிலே என்ன சொல்ல வருது என்பதை இந்த மொழிபெயர்ப்பினால பார்க்க முடியல. ஆனா சில மொழிபெயர்ப்புகள் அந்த உண்மையான அர்த்தத்தை கொண்டு வருது. What it is saying is this. அது என்ன சொல்லுதுன்னா, it's saying more about why with God nothing shall be impossible. Really, ஏன் உண்மையிலே தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல, அத தான் சொல்லுது அங்க. You know, it says since God has spoken, it says every word of God is accompanied with power, the power to bring to fulfillment whatever it says. Therefore with God nothing shall be impossible. பாருங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அங்க என்ன உண்மையிலே என்ன சொல்ல வருகிறான், தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவர் சொன்ன வார்த்தையிலே அடங்கி இருக்கிறபடினாலே தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை, அதை தான் சொல்றான். That is what, you know, the angel said to her. தூதன் அதை தான் அவகிட்ட சொல்றான். He is simply saying to her, look, God has spoken, it has come out of his mouth, I have come from God bearing this message. And every word of God is accompanied by power to fulfill whatever it says. என்ன சொல்றான், மரியாளே கவனி, தேவன் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் என்ன பேசுறாரோ அந்த பேசுகிற அந்த வார்த்தையிலேயே அதன் நிறைவேறதுக்குரிய வல்லமையும் அடங்கி இருக்கிறது. And as soon as he said that, Mary was satisfied. பாருங்க, அவ அத சொன்ன உடனே மரியாளுக்கு பெரிய திருப்தி. You know what her response was? அவளுடைய பதில் என்ன தெரியுமா? Verse 38, Mary said, be it unto me according to your word. 38ல மரியாள் சொல்றா பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். And then it says the angel departed from her. அப்புறம் சொல்லுது தேவதூதன் போயிட்டான். Why? ஏன்? Because nothing more to do. It's all over. ஏன்னா அதுக்கு அப்புறம் செய்ய ஒண்ணு இல்ல, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. It will work. No need to convince her anymore. இனி முதற்கொண்டு அவளை நம்ப வைக்கிற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. She is convinced. ஏனா ஏற்கனவே நம்பியாச்சு. And so the angel leaves because the job is done. வேலை முடிஞ்சதுனால தூதன் போயிட்டான். When she said be it unto me according to your word. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு அவ சொன்னப்போ, you know what she was doing? அவ என்ன சொல்றா தெரியுமாங்க? She was acting by the law of faith. விசுவாசம் என்னும் பிரமாணத்தின் அடிப்படையில் அவள் செயல்படுகிறாங்க. She was activating the law of faith. விசுவாசம் என்னும் பிரமாணத்தை அங்க செயல்படுத்த துவங்குகிறார். Because this is how the law of faith works. ஏனா விசுவாசம் என்னும் பிரமாணம் இப்படி தான் வேலை செய்யுது. How does it work? எப்படி வேலை செய்யுது? God sends his word first so that the word carries the faith to do what God intends to do. தேவன் முதலாவது தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். ஏன்னா அவர் என்னத்தை செய்ய வேணும் விரும்புகிறாரோ அதை செய்து நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமை அந்த விசுவாசம் அந்த வார்த்தையிலே அடங்கி இருக்கு. This is how faith works, the law of faith works. விசுவாசம் என்ன பிரமாணம் இப்படி தான் வேலை செய்து பாருங்க. God sends his word. தேவன் வார்த்தை அனுப்பிறாரு. Bible says he sent his word and healed them and delivered them. வேதம் சொல்லுதுலயே அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்பி வைத்தார். He wanted healing and deliverance, he sent the word. பாருங்க, அவளுக்கு சுகம் தேவை, விடுதலை வேணும், இவர் வார்த்தை அனுப்புறாருங்க. Some people say, well brother, I want healing, just lay hands on me, cast out this devil. You know, சில என்ன சொல்லாம், பிரதர் எனக்கு சுகம் வேணும், கைய வச்சு இந்த பிசாசு துரத்துங்க அப்படின்றாங்க. Just cast out this demon of sickness. இந்த வியாதியன பிசாசு துரத்தி விடுங்க. Jesus said I'll send the word. இயேசு தா இல்ல இல்ல நான் என் வார்த்தை அனுப்புறேன். Why? ஏன்? Because in the word is the power that will get rid of the sickness and bring healing. ஏனா அந்த வியாதியை துரத்தி சுகத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த வார்த்தையில இருக்கு. So you know, you should not think that you are asking for something and he is sending another thing. ஆகவே நாம ஒன்னு கேட்க அவர் எதையோ வேற எதையோ அனுப்புறாருன்னு யோசிக்காதீங்க. No, whatever you need, for every need, if you went to God today and said I need this, I need that, இல்ல இல்ல God's
proper method of operation in the kingdom is to send the word. இன்னைக்கு நீங்க தேவனிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் என்ன நீங்க கேட்டாலும் அவர் அப்படியே ராஜ்யத்திலே ஒரு ஒழுங்குங்கிரமான முறையிலே செயல்படுகிறார். அது என்னது? It is sending the word. வார்த்தையை அனுப்புவது. Because when he sends the word has faith and faith is powerful. It will make everything that is impossible for you now possible. வார்த்தை அனுப்பும்போது அதுக்குள்ளே விசுவாசம் இருக்கு. விசுவாசம் அவ்வளவு வல்லமை உள்ளது. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது கொண்டு வருகிறது. Whatever is impossible becomes possible. முடியாத காரியங்களை முடித்து வைக்கிறது. Because that's what faith is. ஏன்னா விசுவாசம்னா அதான். Faith is a power, spiritual force that makes impossible things possible. விசுவாசம் ஒரு வல்லமை. அது ஒரு ஆவிக்குரிய சக்தி. இயலாத காரியங்களை அது ஆகும்படி செய்கிறது. That's why Jesus looked at that man whose son, you know, was demon possessed and could not get healing anywhere, and the man was you know, in agony, wanting to know if Jesus could do something about it. Jesus looked at him and said, all things are possible to him that believes. பாருங்க, மகன் பிசாசனால் கொடிய வேதனை படுகிறா. அந்த அப்பா அவஸ்தப்படுறான், ஏதாவது எனக்கு செய்யுங்கன்னு கேட்கறான். அந்த ஆளை பார்த்து ஏது சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் கூடும் என்றாரு. அவன் அவசரமா இருக்கிறாங்க, சீக்கிரம் தீக்க துரத்தி விடுங்க பிசாச. He says, no, no, no. Do you believe? He says, have you read that story? In Luke chapter 9, he says, do you believe? Now people are saying, well, what is this, brother? That man is coming and he's saying the demon is pushing him in the water and fire and all that. Hurry, do something. You're asking about faith. If he has faith now, you know. இயேசுவே தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விடுதுன்னா உயிருக்கு ஆபத்துன்றான். கடகன் ஏதாவது செய்யவானாவா? நீ என்னன்னா விசுவாசம் தான் எல்லாம் கூடுன்றது. Let's have faith teaching later on. விசுவாச போதையில அப்புறம் வச்சுக்கலாம். Now do something. இப்போ ஏதாவது செய்யும். Jesus is not in a hurry. பாருங்க, இயேசுக்கு அவசரமே இல்ல. இயேசு, you got a problem? இயேசு சொல்ல பிரச்சனையா உனக்கு? Oh, you took him to the disciples and they couldn't do it. சீஷர்களை கொண்டு போய் அவங்களால வரட்ட முடியலையா? You couldn't do it anywhere. உன்னால வேற எங்கயும் ஒண்ணும் பண்ண முடியலையா? Nothing could fix this problem. இந்த பிரச்சனையை எதாலயும் தீர்க்க முடியலையா? Do you believe that I can do this for you? என்னால இத உனக்கு செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறாயா? He said, Lord, I believe, help thou my unbelief. நான் சொல்றேன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். He says, to him that believes, all things are possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். In other words, he's saying, you don't really have a problem, you don't really have an impossibility, because all you need is faith. அது அவனை பார்த்து என்ன சொல்றாரு, முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது, உன்னால தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே கிடையாதுப்பா, உனக்கு தேவையானதெல்லாம் விசுவாசம். My translation. அது என்னுடைய மொழிபெயர்ப்பு. All things are possible to him that believes means, friend, you don't really have a problem, you don't have an impossibility, all you need is faith. If you have faith, all things are possible. விசுவாசிகனுக்கு எல்லாம் கூடும் அப்படினா என்ன அர்த்தம்? நண்பர்களே, உங்களால கூடாத காரியம், முடியாத காரியம், இயலாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா விசுவாசிகனுக்கு தான் எல்லாமே கூடுமே. So faith is a power that makes possible everything that is impossible. ஆகவே விசுவாசம் என்பது ஒரு வல்லமை, அதுதான் கூடாத காரியங்களை கூடும்படி செய்கிறது. This is how the law of faith works. பாருங்க, விசுவாசம் என்ற பிரமாணம் இப்படி தான் வேலை செய்யுது. God always sends his word. தேவன் எப்பொழுதே தன்னுடைய வார்த்தை அனுப்புறார். So God wants to bring his son into this world, he's sending his word. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துல கொண்டு வர விரும்பறார், அதுக்கு வார்த்தை அனுப்புறார். You know, he's sending his word to a young girl in a village. ஒரு கிராமத்து கன்னி பெண் கிட்ட தன்னுடைய வார்த்தை அனுப்புறார். Through his angel. தூதர்கள் மூலமாக. The word is sent. வார்த்தை அனுப்பப்படுது. Now the girl, most amazingly, has received that word. இது என்ன பெரிய ஒரு வியப்புனா, அந்த பெண் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றார். She said, be it unto me according to your word. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. Let it be done. அது அப்படி ஆகட்டும். This seems impossible, but I believe it. இது முடியாத போல இருக்கு, ஆனாலும் நான் நம்புறேன். It seems amazing, but I believe it. இது ரொம்ப வியப்பா இருக்கு, ஆனாலும் நம்புறேன். Be it unto me according to your word. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். What a big difference in response from her. Zachariah to her. பாருங்க, இவளுடைய பதிலுக்கும் சகரியாவுடைய பதிலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. Few verses earlier, the same angel goes to Zachariah. சில வசனங்கள் கழிச்சு இதே தூதன் பாருங்க, முன்னாடி தூதன் சகரியா கிட்ட போறான். He is getting old, up in years, him and his wife, and they've been praying for a child actually. அவனுக்கும் மனைவிக்கும் வயசாயிட்டு போகுது, ஒரு குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. And the angel goes to him one day. ஒரு நாள் தூதன் அவங்க கிட்ட போறான். With a good news. நல்ல செய்தியோட போறான். He says, don't be afraid, Zacharias.
சொல்லலாம் சகரியாவே பயப்படாதே for your prayer is heard உன் ஜெபம் கேட்கப்பட்டது this man is actually like a pastor he's from the priestly class he's ministering in the temple அவன் வந்து ஒரு பாஸ்டர் மாதிரி அவனுடைய ஊழியமே தேவாலயத்துல செய் ஊழியம் செய்வதுதான் so the angel comes and says don't be afraid your prayer is heard அவே தூதன் சொன்னா பயப்படாதே உன் ஜெபம் கேட்கப்பட்டது now if you didn't have a child and you were praying and you're getting up in years and all of a sudden an angel from god comes and says don't be afraid your prayer is heard கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வயசாயிட்டு போகுது மனைவிக்கு வயசாயிட்டு போகுது குழந்தை வேணும் ஜெபம் பண்ணுறீங்க இப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் தேவதூன் வந்து பயப்படாதே உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னா if I was the one I will jump up and say hallelujah finally yeah. what took you so long கடை எங்கட்ட வந்து நான் சொல்லிப்போம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டிருப்பேன் நானு பட் ஃபைனலி யூ கேம் த்ரூ தட்ஸ் குட் ஆனா எப்படியோ கடைசியில குழந்தை பிறக்குமே ரொம்ப நல்லது தட்ஸ் வாட் ஐ வுட் ஹவ் செட் நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன் But when angel came and said don't be afraid your prayer is heard your wife Elizabeth will bear a son and then he gives big details about the glorious ministry that he will do பாருங்க இவன் வந்து பயப்படாதே உன் ஜெபம் கேட்கப்பட்டது எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லிட்டு அவனுடைய மகன் செய்ய போகிற அந்த மகிமையான ஊழியத்து குறித்த விவரங்கள் எல்லாம் சொல்றான் You know what his response was அவன் என்ன பதில சொன்னான் தெரியுமா typical preacher's response பிரசங்கியார்கள் வழக்கமா சொல்ற அந்த பதில் அன்பிலீவிங் பிரீச்சர்ஸ் ரெஸ்பான்ஸ் அபிஷ விசுவாசம் இல்லாத பிரசங்கியார்களுடைய பதில் யூ நோ வாட் ஹி செட் என்ன சொன்னா தெரியுமா ஹி செட் ஹவ் ஹி சேஸ் ஹவ் ஷல் ஐ நோ திஸ் இதை நான் எதனால் அறிவேன் நவ யூ மே சே வெல் திஸ் இஸ் தி சேம் அஸ் வாட் மேரி செட் வா நீ கேக்கலாம் என்ன மரியாலாம் அப்படியே தான கேட்ட அது போல தான இதுவும் நோ நோ மேரி வாஸ் சேயிங் ஐ அம் நாட் மேரிட் சோ ஹவ் டு யூ சே திஸ் இஸ் கோன் ஹேப்பன் மரியால என்ன கேட்டானே எனக்கு கல்யாணம் ஆகல அப்படி இருக்க எனக்கு நான் கர்ப்பம் தரிப்பேன்னா எப்படி தி ஏஞ்சல் டிட்ன்ட் கெட் மேட் அண்ட் சே யூ ஆர் ஃபுல் ஆஃப் அன்பிலீஃப் உடனே தூதன் மேல கோவப்படல என்ன உனக்குள்ள விசுவாசமே இல்லையா நோ தி ஏஞ்சல் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவ் இட் வில் ஹேப்பன் அது எப்படி நடக்கும் தூதன் விவரிக்கிறான் அண்ட் ஷீ அக்ரீட் அவளோ ஒத்துக்கறா பட் ஹியர் திஸ் ஃபெல்லோ இஸ் டிஃபரண்ட் ஹி இஸ் ஃபுல் ஆஃப் அன்பிலீஃப் ஆனா இவன் வித்தியாசம் பாருங்க அவிசுவாசத்தாலே நிரஞ்சிருக்கான் ஹி சேஸ் ஹவ் ஷல் ஐ நோ திஸ் கேக்குறான் இதை எதனால அறிவேன் ஃபார் ஐ அம் an old man my wife is well advanced in years naan kelavana irukiren en manaviyum vayadu sendravala irukrale I hope his wife is not around to hear this ya manaviku vayasaachu sonna na nalla vela manaviku adla uilladu illa andha maavu bhoomi aagirukom ivan says my wife is also well up in years ya solla ya manaviku vayasaachu and you know the response of angel devathoda enna badhil sonna theriyuma he says the angel answered in verse 19 we read that I am Gabriel who stands in the presence of god and was sent to speak to you and to bring you these glad tidings 19 devathoda avanu pradiyuttaramaga naan deva sannidhanathil nirkkira gabriel enbavan unnudane pesavum unakku indha natchiyai ani arivikkavum anuppapattu vandhen in other words the angel recognized that this was a question of unbelief not just a valid doubt but an unbelief அதாவது இது என்ன தெரியுதுனா இது வந்து ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் கிடையாது இது அவிசுவாசம் என்பதை தூதன் புரிஞ்சுக்கிறான் this man is refusing to accept what god is offering him தேவன் அவனுக்கு அருளுகிற அந்த காரியத்தை போய் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் the word has come to him he is not receiving it வார்த்தை அவனுக்கு வந்தாச்சு அவன் ஏற்றுக்கொள்ளலாத the word says your prayer is heard and your wife will bear a son உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற வார்த்தை வந்தாச்சு But this man is not accepting it. He's full of unbelief. So the angel says, watch out. I am coming from God's presence. I'm Gabriel. Please understand who is talking to you. He says, what are you saying? I'm going to go to God's sannidhanathil irukkira Gabriel. Mind who, understand who you're talking to. யார் உங்கட்டே பேசுறது யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கன்றான். If somebody came from God and spoke to you, you'll agree with everything. பாருங்க தேவன் கிட்ட இருந்து யாராவது உங்கட்டே ஏதா சொன்னா அது எல்லாத்தையும் அப்படியே ஏத்துப்பீங்க இல்லையா? He says I was sent to speak to you and to bring you these good tidings. உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். And then he says but behold you will be mute and not be able to speak until the day these things takes place இதோ because you did not believe my words which will be fulfilled in thy own time இதோ in their own time தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கினால் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான் because if this fellow kept talking nothing can happen ஏனா இவன் இப்படியே பேசினே இருந்தானா எதுவுமே நடக்காது angel said
you are going to be mute. Devan solran nee oomiya irana irukka pore. And the wife probably said, very good. மனைவி, the guy that said, I'm getting very old. மனைவியும் பாராட்டிப்பா, ரொம்ப நல்லா சொன்ன தூதனே, எனக்கு வயசாதுன்றார் இந்த மனுஷன் அப்படின்னு. மூடும் அவர் வாயை, நல்லா மூடியா இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. Full of unbelief. Word comes. Here is a classic example of the how the word of God comes, and if he just opened his heart and did what Mary did, wonderful things could have happened. அது இது ஒரு சரியான உதாரணம். எப்படி தேவனுடைய வார்த்தை வருதுன்னு, வருகிற அந்த தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தை திறந்தாமைய மரியாள போல ஏற்றுக்கொண்டிருந்தான்னு அது வேற. He would have been part of the whole program. And in the mulunna program la ivanum or angama andirpan. But now the angel says, I'm going to make you mute, I'll go to your wife. But thoodana solran unna oomiyanaga poran un manevi kitta poran naan. And he goes to the wife. Wife says, fine, all right, I'm ready. Manevi kitta poran, manevi vande romba nalladhu naan thayar abindra. She's not theologically trained. And amma irayil padippala onum padikala parunga. But she believes. Ana viswasithaal. She conceives. கற்பந்தரிக்கிறா. And when Mary said, be it unto me according to your word. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுன்னு மரியாள் சொன்னப்போ, the angel departed. தூதன் அங்க கிளம்பிட்டான். Because the job is over. ஏனா வேலை முடிஞ்சிடுச்சுங்க. Things will happen now. இப்ப கண்டிப்பா காரியங்கள் நடக்கும். And the very next verse says, now Mary arose in those days and went into a hill country with haste to a city of Judah. And entered the house of Zacharias and greeted Elizabeth. அடுத்த வசனம் என்ன சொல்றா? நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். Almost immediately she gets up and goes. உடனடியே எழுந்து போறா ஏறக்குறைய. And travels some distance I believe and then goes into Zacharias' house. பாருங்க சார், கொஞ்ச தூரம் பிரயாணப்பட்டு சகரியா வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. And when she goes to Zacharias' house, she greets Elizabeth and this other guy is sitting there mute, you know. சகரியா வீட்டுக்கு போய் அங்க வாழ்த்துனா இவன் ஊமையனா உட்கார்ந்துக்கறாங்க அம்மனு. Now the two ladies meet. இப்போ ரெண்டு பெண்கள் சந்திக்கறாங்க. Amazing ladies. ரெண்டு பேரும் அவ்வளவு ஆச்சரியம் அளிக்கும் பெண்கள். One is too old to be pregnant, other is too young to be pregnant, not even married. என்ன பாருங்க, ஒரு அம்மாக்கு கர்ப்பமாகக்கூடிய அளவுக்கு வயசுல ரொம்ப வயசாயிடுச்சு, இன்னொரு பெண்ணு கல்யாணம் கூட ஆகல, கர்ப்பம் தரிக்கக்கூடிய பெண்ணே கிடையாது. Two opposite kinds of people. ரெண்டு எதிர்மறையான பெண்கள். And they meet. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. But they have one similarity between them. ஆனா ரெண்டு பேருக்கு இடையே ஒரு ஒற்றுமை இருக்கு. Both of them are believers. என்னன்னா ரெண்டு பேருமே விசுவாசிகள். They both of them opened their heart to the word of God. ரெண்டு பேருமே தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளத்தை திறந்தவர்கள். To both the word of God is something that had preeminence. ரெண்டு பேருக்குமே தேவனுடைய வார்த்தை வந்து வாழ்க்கையில முதல் இடத்தை பெற்ற ஒன்று. They didn't care about whether it's possible or not. If God says it, he can do it, therefore I believe it. That's what that was their approach. முடியுமா முடியாதான்ற பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. தேவன் சொல்லிட்டாரா அப்படினா நிச்சயமே வாழ்க்கையில் நடக்கும். நம்பர் ஆட்கள். And when two people like that meet, you will have electricity, sparks flying. பாருங்க, இப்படிப்பட்ட ரெண்டு ஆட்கள் சந்திக்கும் போது அங்க தீப்பொறி தான் பறக்கும் பாருங்க. So that's what happened. அதான் நடக்குதுங்க. Elizabeth, she goes into Elizabeth's house. Zachariah is sitting in a corner, not able to speak, and Mary greets her, and as soon as she greets her, Elizabeth heard the greeting of Mary. The babe leaped in a room and Elizabeth was filled with the Holy Ghost. பாரு, மரியாங்க வீட்டுக்கு போறான், போய் அவங்கள வாழ்த்துறான், இவன் பேசவே முடியல, ஊமையான கம்மன் உட்கார்ந்துக்கிறான். எலிசபெத் மரியாவுடைய வார்த்தையை கேட்டபொழுது அவருடைய வயிற்றுல இருந்த பிள்ளை துள்ளிற்று. She spoke out with a loud voice. எலிசபெத் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய். This guy can't speak. She's speaking. இவனால பேச முடியல, அவ பேசுறா. She has become the preacher in the house now. இப்ப வீட்ல இன்னமா தான் பிரசங்கியாரு. Spoke with a loud voice. அவ்வளவு உரத்த சத்தமா பேசுறா. She says, blessed are you among women. Blessed is the fruit of your womb. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. Why is this granted to me that the mother of my Lord should come to me? என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதனால் கிடைத்தது? Now look at this. Look at the faith of these women. பாருங்க, இந்த பெண்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் கவனிங்க. Now nothing has happened to Mary yet. பாருங்க, மரியாளுக்கு இன்னும் ஒண்ணுமே நடக்கல. Only the word has come. வார்த்தை மட்டும் தான் வந்திருக்கு. Right? சரியா?
Only the word has come. வார்த்தை மட்டும் தான் வந்திருக்கு. The child has not come yet. பிள்ளை இன்னும் வரல. They don't she didn't bring the child and come home. பிள்ளையே தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரல அவ. You know the word has come, that's all. வார்த்தை மட்டும் தான் வந்திருக்கு இப்போ. And that seems to be enough for these ladies. இந்த பெண்களுக்கு அதுவே போதும்ன்ற மாதிரி இருக்கு. If the word has come, it's like it's come. வார்த்தை வந்துச்சுன்னா அப்ப அந்த விஷயமே ஆயிட்ட மாதிரி அவங்களுக்கு. Because that's what faith is. ஏன்னா விசுவாசம் அதான். If the word says it's done, then it's done. இது நிறைவேறிட்டேன்னு வசனம் சொன்னா அது நிறைவேறிட்டேன்னு. So Elizabeth looks at Mary, who does not have anything other than just the word that she's going to bear God's son and bring him into this world. She looks at her and says, you are the mother of my Lord already. எலிசபெத் மரியாள பார்க்கிறா, இவனா ரட்சகரை கற்பந்தரித்து பெற்றெடுக்க போகிறவள். அதெல்லாம் இன்னும் ஒண்ணுமே நடக்கல. ஆனால் என்ன சொல்றா, நீருடைய ஆண்டவருடைய தாயார் அப்படின்றா. ஹலோ ஹலோ. When two young people are trying to get married, ரெண்டு வாலிபர்கள் கல்யாணம் ஆகிற சமயத்தில், you know, sometimes they'll be talking about the boy's mother to the girl, you know. சில சமயத்தில் பையனுடைய அம்மாவை குறித்து பெண்ணுகிட்ட சொல்லுவாங்க இல்லையா? Have you noticed sometimes they'll say your mother-in-law. கவனிச்சிருக்கீங்களா? உன் மாமியார் அப்படின்வாங்க சில நேரத்தில். Not become mother-in-law yet. இன்னும் மாமியார் ஆகல. But already she's called the mother-in-law. ஏற்கனவே மாமியார்னு அழைக்க ஆரம்பிச்சாச்சு. அதுதான் இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்கிறது. That is what calling those things that be not as though they were. இதுதான் இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்கிறது. Now I'll come to that and I'll show you. This is how it works. This is how faith works. பாருங்க, அதெல்லாம் வரேன். விசுவாசம் இப்படிதான் வேலை செய்யுதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. See, we're just getting into this. பாருங்க, இதுக்குள்ள இப்பதான் போறோம் நாம. Wherever faith comes, this is what happens. விசுவாசம் எங்கெல்லாம் வருதோ அங்க இதுதான் நடக்குது. It doesn't have to see anything in reality because faith is what? Faith is the substance of things that you hope for. விசுவாசம் வந்து கண்ணால இது தெரியணும்னு எதிர்பார்க்கிறது கிடையாது. விசுவாசம்னா என்ன? அது ஒரு எதனுடைய வஸ்து? எதற்காய் நம்பி கொண்டிருக்கிறோமோ அதற்கான வஸ்து. It is the evidence of things not seen. கண்ணுக்கு புலப்படாத காரியங்களை குறித்து ஒரு நிச்சயம். So faith does not demand to see with the eyes. Faith believes as if it's a reality already. Once the word is spoken, once the word goes in, it accepts it as reality. ஆகவே விசுவாசம் என் கண்ணால என்ன நான் பார்க்கலன்னு அப்படி பேசுவது கிடையாது. மாறாக வார்த்தை அது குறித்து வந்த உடனே அது வந்து விட்டது, கிடைத்து விட்டது என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட இருக்கு. So Elizabeth calls her the mother of my Lord. ஆக எலிசபெத் அவளை எப்படி அழைக்கிறா? என் ஆண்டவருடைய தாயார் அப்படின்றா. And look at it again. அடுத்து கவனிங்க. For indeed as soon as the voice of your greeting, verse 44, sounded in my ears, the babe leaped in my womb for joy. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. Blessed is she who believed, for there will be fulfillment of those things which were told her from the Lord. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும் என்றால். Full of faith. விசுவாசத்தால் நிறைஞ்சிருக்கா. Calls her the mother of my Lord. என் ஆண்டவருடைய தாயார்னு மரியாள அழைக்கிறா. Already started respecting Mary as Mary would be respected later on as the mother of Jesus all over the world. உலகம் முழுக்க பிற்பாடு ஆண்டவருடைய தாயார்னு எல்லாரும் எப்படி மரியாதை மதிப்பாங்களோ அதே போல இப்பவே எலிசபெத் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. Before the child ever came, she got respect from Elizabeth. பிள்ளை உருவாகல இன்னும், அதுக்கு முன்னாடியே எலிசபெத்துடைய மரியாதை அவளுக்கு கிடைக்குது. Because she is full of faith. ஏன்னா விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறா. If you went and told, if you're a young girl and you went and told somebody like a older cousin like Elizabeth, you know, listen, I'm going to bear a child. நீங்க ஒரு வாலிப பெண்ணா இருந்து எலிசபெத் மாதிரி ஒரு வயசான உறவினர் ஆள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, she will grab you by your hand and take you inside the room and start interrogating you. பாருங்க, தர தரதான கையை பிடிச்சி ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு விசாரணை ஆரம்பிப்பாங்க. She'll be talking in hush hush voice. ரொம்ப குசு குசு குசுன்னு பேசுவாங்க. What happened? Tell me now. என்ன ஆச்சு சொல்லு. And you'll say, well, the angel came and said, behold, you shall conceive and bear a son. நீங்க சொல்லுங்க, தேவதூதன் வந்தா, இதோ நீ கர்ப்பம் தரிப்பாய், குமாரனை பெறுவாயின்னு சொன்னா. That old lady is going to say, look, don't be fooling me, tell me the truth, how did it happen? உடனே அவன் சொல்ல, தப்பா இந்த கதையெல்லாம் இங்க வேணாம், உண்மையே சொல்லு, என்ன ஆச்சு, எப்படி நடந்தது? But here exactly the opposite happens. ஆனா இங்க பாருங்க, நேர் எதிரா நடக்குது.
she is just so willing to receive because they both have received the word. ரெண்டு பேரும் வசனத்தை ஏற்றுக்கொண்டதனால இவ அதை ஏற்றுக்கொள்ள அவ்வளவு ஆயத்தமா இருக்கு. It is no problem. அது பிரச்சனையே கிடையாது அவளுக்கு. And then Mary comes up with what is called the Song of Mary, often called the Magnificat. பாருங்க பிறகு மரியாள் சில காரியங்களை சொல்ல இதுதான் மரியாளின் பாடல் அப்படின்னு நாம் அழைக்கிறோம். It's really a song of faith. இது உண்மையிலே ஒரு விசுவாச பாடல். You will see faith there also. இங்கேயும் நீங்க விசுவாசத்தை பார்க்கலாம். When faith comes to a person, when a person has faith, you can see the faith in that person. ஒரு ஆளுக்குள்ள விசுவாசம் வரும்போது அந்த விசுவாசத்தை நீங்க அவங்களுக்குள்ள பார்க்கலாம். Many ways to see the faith in that person. அந்த ஆளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பல விதங்கள்ல பார்க்கலாம். By the way they speak and by the way they act. அவங்க பேசுற விதம் நடந்துக்கிற விதம் shows that they have faith. இதெல்லாம் அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு காட்டும். So Mary spoke up. ஆகவே மரியாள் பேசுறாங்க. Listen to this. My soul magnifies the Lord. My spirit has rejoiced in God my savior. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. For he has regarded the lowly state of his maid servant. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். Now this also they say, for a peasant girl this is mighty words to speak. So this must have been uttered under the inspiration of the Holy Spirit. பாரு இது கூட என்ன சொல்றாங்க, ஒரு கிராமத்து பெண் இந்த மாதிரி மென்மையான காரியங்களை பேச இயலாத காரியம், ஆகவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவ பேசி இருக்கணும். She is not a great songwriter or poet or anything. இவ ஏதோ பெரிய கவிஞரோ அல்லது பாடல் எழுதுறவளோ கிடையாது. Not a prophet. ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது. But she speaks that kind of language. ஆனா அப்படிப்பட்ட வார்த்தையில பேசுறாங்க. She says, for he has regarded the lowly state of his maid servant, for behold henceforth all generations shall call me blessed. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். Now listen to this. For he who is mighty has done great things for me. பகவானிங்க வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். You know what that means? அது என்ன அர்த்தம் தெரியுமா? You know, she is talking in past tense as if it has already happened. அதாவது செய்தார்னு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி பேசுறா. See, you know, after Mary bore Jesus and became the mother of our Lord, she had respect in her time, in her lifetime. As well as after that, even for the last 2000 years, she is respected and revered by so many. பாருங்க மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த பிறகு ஆண்டவுடைய தாயார் என்ற மரியாதை பெற்றான். அன்று முதல் இன்று வரை 2500 வருஷம் கூட ஆண்டவுடைய தாயார் என்ற மதிப்பு மரியாதை மரியாளுக்கு இருக்கு. Nobody disrespects Mary. யாரும் மரியாள அவமதிக்கிற மாதிரி ஒன்றும் பண்றது இல்லை. Right? சரியா? You know, we all respect Mary because she is the mother of our Lord. நாம் எல்லாரும் மரியாள மதிக்கிறோம். ஏன்னா அவங்க நம்முடைய ஆண்டவருடைய தாயார். But the thing is, before all of this happened, before she got all this dignity and respect and glory, she said, God has done great things for her. இந்த மதிப்பு மரியாதை மேன்மை இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அந்த அம்மா சொல்றாங்க, தேவன் இதை எனக்கு செய்தார். She uses that same language again and again. மறுபடியும் மறுபடியும் அதே வார்த்தையை பயன்படுத்துறா பாருங்க. If you read the rest of the song, she uses the past tense. மீதமுள்ள பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி கடந்த காலத்திலே பேசுறா. You know, I don't have the time to read the rest of it, but you can read it. பாருங்க மத்தெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் வாசிக்கலாம். I have preached from the Magnificat many years ago, really. மரியாளின் பாடல்லேருந்து பல வருஷங்களுக்கு முன்னே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். But the thing is this, you will see faith in that song. ஆனால் என்னென்னா அந்த பாட்டில் நீங்கள் விசுவாசத்தை பார்க்கலாம். All our songs must also be faith songs. நம்முடைய பாடல்கள் கூட பாருங்க விசுவாச பாடல்களாக இருக்கணும். ஐயோ கொய்யோ பாட்டு கிடையாது. We don't believe in such songs. அந்த பாடலாம் நம்ம நம்புறது கிடையாது. We believe in faith songs. விசுவாச பாடல்களை நம்புறோம். We believe we must sing what the word says. வசனம் என்ன சொல்லுதோ அத தான் பாடணும் நம்ம நம்புறோம். One fellow said you should sing some pathos songs. ஒருத்தர் சொல்ல பாரு கொஞ்சம் சோக பாட்டெல்லாம் கூட பாடணும் அப்ப பண்ணு. இது என்ன சினிமாவா இது pathos song பாருங்க. ஒரு ரெண்டு சோக பாட்டு ரெண்டு பாட்டு ஜப்பான்ல போய் ஃபில்ம் பண்றாரு. No, this is church. இது வந்து திருச்சபை. Only faith songs. விசுவாச பாடல்கள் மட்டும் தான் இங்க. No sad songs. இது துக்க பாட்டெல்லாம் கிடையாது இங்க. Amen. Amen. Because even the sad ones will come and receive joy here. ஏனா இங்க வந்தா துக்கத்தோடு வர்றவங்க கூட சந்தோஷத்தோடு திரும்ப போவாங்க. Christian songs must be songs of faith. கிறிஸ்துவ பாடல்கள் விசுவாச பாடலா தான் இருக்கணும். And Mary's song was a song of faith. மரியாளுடைய பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடல். Now so she had no evidence other than the fact that the angel come and gave her the word. அங்க பாருங்க தேவ தூதன் வந்து அவளுக்கு அந்த வார்த்தையை தந்தானே, அத தவிர அவளுக்கு வேற ஆதாரம் கிடையவே கிடையாது. But for Mary that was more than enough. ஆனா மரியாளை பொறுத்தவரை அதுவே ரொம்ப அதிகம்.
Why? Yeah. Because in the beginning was the word. Yena aadiyile vaarthai irundathu. When there was nothing, the word was there. Edume illadappo vaarthai irundathu. Word created everything. Vaarthai ellavathai undakkinathu. And even today in our life, in the beginning must be the word. Innikku kuda nammudaiya vaalkaiyile aadiyile aarambathile vaarthai irukkanum. You may not have enough money. Kaiyila podumana alavu panam illama. You may not have a good job. Nalla velai illama irukkalam. You may not see a bright future. Oru pragasamana edhigalatha paakama irukkalam. You may not have great success. பெரிய வெற்றியை பார்க்காம இருக்கலாம். You may have only problems right now. இப்போதைக்கு வெறும் பிரச்சனையாவே இருக்கலாம். But faith works like this. ஆனா விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? That word comes. வார்த்தை வருது. The promises of God's word are enough for faith. தேவனுடைய வார்த்தையுள்ள வாக்குத்தத்தங்கள் விசுவாசத்துக்கு போதுமானது. For a person of faith, he looks at the promises of God's word. ஒரு விசுவாச மனுஷன் தேவனுடைய வார்த்தையுள்ள வாக்குத்தத்தங்களை பார்க்கறான். He doesn't have to really have those things. அந்த காரியங்களை அவன் கண்ணால பார்க்கணும்னு அவசியம் இல்ல. No, just the word is enough. இந்த வார்த்தையே அவனுக்கு போதும். Because he knows everything begins with the word. ஏன்னா அவன் தெரியும் எல்லாமே வார்த்தையில தான் ஆரம்பிக்குது. He knows the world began with the word. உலகங்களே வார்த்தையால தான் ஆரம்பிச்சுன்னு தெரியும். The word of God, God framed the world. தேவனுடைய வார்த்தை கொண்டு தான் தேவன் உலகங்களை வடிவமைத்தார். He understands that if he get the word, that is more than enough, because he can frame his future, his life, his well-being, his success and his happiness. வார்த்தை கிடைச்சா அதுவே போதுமானதுக்கு மிக அதிகம். ஏன்னா அந்த வார்த்தையை வச்சு என்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை, வெற்றியை எல்லாவற்றையும் என்னால் உருவாக்கி கொள்ள முடியும்னு தெரியும். Right? Sariya? That's what faith is. Viswasanna adhu dhaan. What is faith? Viswasanna enna? Faith is a surety. Viswasam oru nichayam, oru urudhi. It is an assurance. Adhu oru nichayam. That must come first. Adhu dhaan mudhal varanum. What you are hoping for doesn't come first. Neenga nambittukira kaariyam mudhal varadhu, varudhilla. Faith only comes first. Viswasam dhaan mudhal varanum. Then only this faith will bring those things. விசுவாசம் முதல் வரும்போது தான் நீங்க நம்பிட்டிருக்க காரியங்கள அந்த விசுவாசம் வரும். This assurance must come first. இந்த நிச்சயம் முதல் வரணும். This confidence must come first. இந்த உறுதி முதல் வரணும். This substance must come first. இந்த வஸ்து முதல் வரணும். If it comes, then it will bring everything. அது வரும்போது அது மற்ற எல்லாத்தையும் கொண்டு வரும். In the beginning it was like that. It was only the word. Then it brought everything that we see today. ஆதியில எப்படி இருந்தது? வெறும் வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நாம பார்க்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்தது. So Mary did not need anything else. அவ மரியாளுக்கு வேற எதுவுமே தேவை இல்ல பாருங்க. She knows in the beginning was the word and the word brought everything. அவளுக்கு தெரியும் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுன்னு. Now she knows this is the beginning of good things. The word has come and I believe the word that is as good as having it, that is why she is rejoicing. இப்ப மரியாளுக்கு என்ன தெரியுது? வார்த்தை இருந்தா போதும், எனக்கு வார்த்தை வந்து விட்டது. வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் கையில கிடைச்ச மாதிரி, அது போதும் எனக்கு. So this is the basic truth of the life of faith. ஆகவே விசுவாச வாழ்க்கையினுடைய அடிப்படை சத்தியமே இதுதான். Those people that walk by faith, they give preeminence to the word of God. விசுவாசத்துல நடக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியமான இடத்தை, முதல் இடத்தை தர்றாங்க. Because they know that faith must come first, then only things will come. And if faith must come first, the word must come first, because faith is in the word. And avul theriyum viswasam vanda da matra kaariyangal kooda varum. Appa viswasam varanona vasa vaarthai venum, ena vaarthaiyile da adha viswasam adangi irukirathu. Yeah, I have 1,000 needs, but faith must come. Aama enakku 1,000 thevai irukku, ana viswasam varanum. If faith comes, then 1,000 needs, all of that will be met. Ena viswasam varumbodhu adha 1,000 thevaiyilum sandhikkapada mudiyum. So a man who understands that the life of faith begins with the word. Aagave viswasa vaalkai purindukolugira manushan vaarthaiyil aarambikkiran. He begins to pay attention to the word. Vaarthaiye gavanikka aarambikkiran. Because he knows if the faith will come, then everything will come. Ena avan theriyum viswasam vanda podum, mattadhellam thana vandrum. He believes in the beginning was the word, so he knows with the word he must begin his life of success. ஆதியிலே வார்த்தை இருந்தது அவனுக்கு தெரியும். ஆகவே வெற்றியின் வாழ்க்கைக்கு ஆரம்பமே வார்த்தை தான் அவனுக்கு தெரியும். Hello. Hello. Are you there or have you gone home? இருக்கீங்களா இல்லாட்டி வீட்டுக்கு போயிட்டீங்களா? This is how spiritual life starts. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பிக்குது. This is how success starts. வெற்றி அப்படி தான் ஆரம்பிக்குது. This is what, how a new life starts. ஒரு புது வாழ்வு இப்படி தான் ஆரம்பிக்குது. You want to get rid of the way things are and start in a new way. This is how it starts, with the word it starts. இப்ப காரியங்கள் இருக்கிற விதம் பிடிக்கலையா, அதெல்லாம் நீங்கி புது வாழ்வு வரணுமா, அந்த புது வாழ்வு எப்படி ஆரம்பிக்கும்? வார்த்தையில தான். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. That's the starting point. அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். Now some people say, well, how can that be, brother? சிலர் எப்படி தான் அதெல்லாம் எப்படி brother நடக்க முடியும்? You know, you say the word came to Mary,
And she had some doubts. When the doubt was cleared, she said, "Be it unto me according to the word." And you mean to say that produced the child, and she had a child just like that? Mariyal kitta vaartha vandhathu idella eppadi aagunu ketta adhu varumudi vaarthin padi aag kadavun sonna ava sonna odane appadi aayichu neenga solla varingala. The word comes and she receives it, and then she conceives and then bears a child. Vaartha varugirathu adhai yetrukolugiraal garpam therikiraal pillai pettedukiraa. How can that be possible? Idella eppadi saathiyamaagum? I'll show you how that is possible. Eppadi saathiyam kaatran paarunga. Turn to Genesis 1. Thirupom aadiyagamam mudhalam adhigaram. Oh, how much I love Genesis 1. Aadiyam 1 adhigaram enakku evlo pidikum theriyuma? Don't be afraid of this big Bible. Indha periya bible kandu bayandradhinga. Idhila oru chapter vaasthale urupottruvom, but puriyana adhana. We must understand the first chapter. ஆனா அது ஒரு அதிகாரத்துல என்ன இருக்குன்னு முதல்ல விளங்கணும். The entire Bible is given in summary in the first chapter itself. முழு வேதமும் முதல் அதிகாரத்திலே ஒரு சம்மரியா ரொம்ப சுருக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. All the rest is the expansion of the first chapter. மீதமுள்ள பைபிள் முழுக்க முதல் அதிகாரத்துடைய விரிவாக்கம். Everything comes in the first, even salvation, everything comes there. வர ரட்சிப்பு உட்பட எல்லாமே முதல் அதிகாரத்திலே வந்து All truth are stated here in first chapter. எல்லா சத்தியங்களும் முதல் அதிகாரத்திலே இருக்கு. Now the first chapter reveals certain basic principles or laws of life. அதாவது முதல் அதிகாரம் வாழ்க்கையினுடைய சில அடிப்படை பிரமாணங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. God created the world, he established certain laws. தேவன் உலகத்தை உண்டாக்கின போது சில பிரமாணங்களை ஏற்படுத்தினார். See, these laws, even though they are natural laws, sometimes they have a spiritual parallel also. They are true spiritually also. இந்த பிரமாணங்கள் இயற்கை பிரமாணங்களானாலும் பல நேரங்களில் ஆவிக்குரிய அதற்கு இணையான ஆவிக்குரிய பிரமாணமும் இருக்கு. So like for example the law of sowing and reaping is natural as well as spiritual. உதாரணத்துக்கு விதைப்பும் அறுப்பும் பிரமாணம் இயற் பிரமாணம் தான். ஆனா அதே நேரத்துல அது ஆவிக்குரிய பிரமாணமாவும் இருக்கு. It doesn't just work in your 100 acres of land, it will also work as Paul says, you know, whatsoever a man shall sow that he will reap, he says. இந்த விதைப்பு அறுப்பு பிரமாணம் உங்களுக்கு இருக்கிற 100 ஏக்கர்ல மட்டும் தான் வேலை செய்யணும் கிடையாது. பவுல் சொல்றார் இல்லையா, ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான்னு அங்கேயும் வேலை செய்யும். Spiritually also it will work. ஆவிக்குரிய ரீதியிலும் வேலை செய்யும். But look at this. ஆனா இத கவனிங்க. Look at verse 11. 11 கவனிங்க. God said, let the earth bring forth grass, the herb that yields seed, and the fruit tree that yields fruit according to its kind, whose seed is in itself on the earth, and it was so. அப்போது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த மாதிரி வசனங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கிறது போயிருது. அதெல்லாம் முக்கிய முக்கியம் இல்லை. அதெல்லாம் we were like that, you know. நாங்கள அப்படி தான் இருந்தோம். We were Pentecostal, so we were fast. நாங்கள பெந்தகோஸ்தியர்கள், ஆக வேகமா தான் போவோம். Everything we did fast. எல்லாத்தையும் வேகமா தான் செஞ்சோம். I rushed through these things. இதெல்லாம் கடகடன்னு போயிடுவேன். But stop, go slow. ana konja niruthunga meduva ponga. I read it very fast, you see, didn't understand anything. paருங்க naana vegama vaasna onnume velangala illaya. But stop a little bit. ana konja niruthunga, go slow, meduva ponga. When God made the fruit bearing trees, how did he make it? devan kanidar viruchangal undaakina bodhu eppadi undaakinar? He made it in such a way that it yields fruit according to its kind. பாருங்க தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கனி விருட்சங்களை கொடுக்கக்கூடியது போல உண்டாக்கினார். And the seed for that fruit is in itself. அந்த கனிக்கான விதை அதுக்குள்ளே இருக்கு. Two things. ரெண்டு காரியங்க. Tonight I'll be able to talk about only one thing. இன்னைக்கு இரவு ஒண்ணு மட்டும் தான் என்னால பேச முடியும். But notice, this is the natural law that God has established, but this also has a spiritual parallel. அல்லாஹ் கவனிங்க, தேவன் ஏற்படுத்தின இயற்கை பிரமாணம் இது. இது ஆவிக்குரிய ரீதியாகவும் உண்மையா இருக்கு. They're all fruit bearing trees are made to produce after its own kind. ella kani viruchalum thangal thangal jaadiyin padiye kanigalai kodukra mari undaakapattathu. That means when the mango season comes, there are several kinds of mangoes. appadina manga kaalam varumbodhu pala vagaiyana mangadigal irukku, right? illaya. If you take one particular kind of mango seed and plant it, you'll get a particular kind of tree out of which comes that particular kind of fruit. பல வகையான மாங்கனிகள்ல ஒரு குறிப்பிட்ட வகையை எடுத்து அந்த விதையை கொண்டு போய் நீங்க நட்டு வச்சீங்கனா அந்த குறிப்பிட்ட வகையான மாங்கனிகள் உங்களுக்கு கிடைக்கும். Why? Yeah. Because when God made the heaven and earth, he established a law that said every fruit yielding tree will bear fruit of its own kind. என்ன தேவன் ஆதியிலே உலகத்தை உண்டாக்கின போது ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வச்சிட்டா அது என்ன
இந்த கனி விருட்சங்கள் தங்கள் தங்கள் ஜாதியினுடைய முளைப்பிக்கணும். Not only that, அது மட்டும் கிடையாது, another accompanying law, கூடவே இன்னொரு பிரமாணம் இருக்கு. The seed is always in the fruit. அந்த விதை எப்போதுமே அந்த கனியில் இருக்கும். You know, always the fruit comes with the seed. எப்போதுமே கனி வரும்போதே விதையோடு தான் வருது. So two things. ஆக ரெண்டு காரியங்கள். One, everything produces after its own kind. ஒன்னு எல்லாமே தங்கள் தங்கள் ஜாதியின்படி முளைப்பிக்குது. Secondly, the seed is in itself. இரண்டாவது விதை அதுக்குள்ளே இருக்கு. Now you may be thinking, what does that have to do with what we are talking about faith? நினைக்கலாம், நாம பேசுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படினு. All right, now go to Mark chapter 4. சரி, இப்போ மார்க் 4க்கு போ. Mark chapter 4 is about kingdom parables. மார்க் 4 அதிகாரம் வந்து ராஜ்யத்து குறித்த உண்மைகள் அடங்கிய ஒரு அதிகாரம். You know, the kingdom, you know, any country, nation is a kingdom, right? Basically, இப்போ நாம பார்த்தனா எந்த ஒரு நாடு எடுத்துட்டாலும் அது ஒரு ராஜ்யம். What is the business of the kingdom, the rulers of the kingdom? ஒரு ராஜ்யத்தை ஆளறாங்கனா ஆளுகிறவனுடைய வேலை என்ன? You know, just keep Genesis 1 in your mind. I'm that's what I'm explaining. Don't think I'm going away. நான் எங்க போறேன்னு யோசிக்காதீங்க. ஆதியம் 1 மனசுல வெச்சீங்க. அதான் விளக்குறேன் நான். Sometimes preacher follows 3 points. Read the text, leave the text, never come back to the text. சுத்தமா இந்த பிரசங்கியாரங்க 3 பாயிண்ட் ஃபார்முலா பின்பற்றுவாங்க. அந்த பகுதியை வாசிங்க, அத பத்தியே பேசாதீங்க, போய் திரும்பி அந்த இடத்துக்கு வராதீங்க. We don't do that here. நாம அப்படி எல்லாம் இங்க செய்யிறது இல்ல. We read the text, go into the text and explain the text and end with the text. நாம அந்த வசனத்த வாசிட்டு அதை விளக்கி அத குறித்து நல்ல விவரமா பேசிட்டு அங்கேயே வந்து மறுபடியும் முடிப்போம். So I told you something about Genesis 1 11 and 12. Don't forget it, keep it and we'll come back. This is about that only. 11 12 பத்தி ஒரு காரியத்தை சொன்னே இல்லையா, மறந்துடாதீங்க. இந்த வசனம் என்ன, மார்க் 4 அத பத்தி தான், திரும்பி அதுக்கு வருவோம். So the kingdom supplies all the needs of the people. ஆகவே ராஜ்யம் மக்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறது. The worldly kingdoms, அதாவது உலக ராஜ்யங்கள், they make sure that you have health, you have wealth, and you have every need supplies, that you have a job, you have enough money, you have food, you have health care, education, all of these things. உலக ராஜ்யங்கள் என்ன பண்ணுது, உங்களுடைய எல்லா தேவைகள், உங்களுடைய பணம், உங்களுடைய வேலை, உங்களுடைய உடமைகள் போன்ற சகல காரியங்களை குறித்து அவங்க அக்கறை காட்டுறாங்க. They guarantee that. அது உத்தரவாதம் கொடுக்கறாங்க. They say, don't worry, we'll take care of it. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கறோம்ன்றாங்க. We're coming up with policies to do you good. சில கொள்கைகளை கொண்டு வர போறோம், அதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யும். That's what the kingdom is. ராஜ்யம்னா அதுதான். And the kingdom of God is also about that. பாருங்க, தேவனுடைய ராஜ்யமும் அதை பற்றியது. But the problem is, people think of kingdom of God as something that's going to come in the future. ஆனா பிரச்சனை என்னன்னா, மக்கள் தேவனுடைய ராஜ்யம் என்பது எதிர்காலத்துல வரப்போற ஒண்ணு நினைக்கிறாங்க. So when I was growing up, most of the time they told me, well, wait, now all the needs will not be met. We are going through the wilderness life. The kingdom of God is coming, and when it comes, you know, then we will have all our needs met. ஆவே, நாங்க வளர்ந்து வந்தப்ப என்ன சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு, இப்போ நம்ம வந்து வனாந்திர யாத்திரை பண்ணிட்டு இருக்கோம், இங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படாது, தேவனுடைய ராஜ்யம் வரும், வரும்போது தேவைகள்லாம் பூரணமா சந்திக்கப்படும். நாங்க I believed that for a long time. ரொம்ப காலமா அதை நம்பி வந்தேன். But then I read that Jesus said the kingdom of God is in you. அப்பறம் வாஸ்தே இயேசு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படினு. Then I started looking to see how it's in me. அப்பறம் எப்படி அது எனக்குள்ள இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். The moment I received Jesus as my savior and lord, his kingdom has come into me because he has now become my lord. This kingdom in a spiritual form and state has entered into me and is established inside of me. அப்பறமா என்ன தெரிஞ்சது, எப்போது இயேசுவின் ஆண்டவராய் இரட்சகரான ஏற்றுக்கொண்டேனோ அப்போதே இந்த ராஜ்யம் ஆவிக்குரிய பிரகாரமாக எனக்குள்ளே வந்துவிட்டது. Now this kingdom is no less than other kingdoms of the world in its ability to meet the needs of the people. உலகத்திலே மற்ற ராஜ்யங்கள் மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறதே, அது போல இந்த ராஜ்யம் மக்களுடைய தேவைகளை சந்திக்கும். இந்த ராஜ்யம் வந்து மற்ற ராஜ்யங்களுக்கு குறைச்சலே கிடையாது. You know, it is a better kingdom than all the kingdoms of this world. உலகத்தின் மற்ற எல்லா ராஜ்யங்களை விட இந்த ராஜ்யம் சிறந்தது. You know, just like the worldly kingdoms take care of the needs of the people, this kingdom supplies every need, spirit, soul and body needs of people. உலகத்தின் ராஜ்யங்கள் எப்படி தங்கள் ராஜ்யத்தின் மக்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதோ அதே போல இந்த தேவனுடைய ராஜ்யம் மக்களுடைய சகல தேவைகளை சந்திக்கிறது. That's why Jesus said, seek first the kingdom of God and his righteousness and all these things shall be added unto you. ஆவேதே இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Amen. Amen. So this is a kingdom, even though it's a spiritual
invisible kingdom that is in the heart where Jesus is the king. This kingdom is a rich kingdom. It is able to supply my every need, spirit, soul and body. ஆகவே இந்த ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், கண்களுக்கு புலப்படாத ராஜ்யம். இந்த ராஜ்யத்திலே இயேசு தான் ராஜாவா இருக்கிறார். இது என் இதயத்தில் இருக்கிறது. ஆனாலும் இது என்னுடைய ஒவ்வொரு தேவையையும் சந்திக்க கூடிய ஒரு ராஜ்யமா இருக்கிறது. Now how does this kingdom work? இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? What is the means and the methods of the kingdom? இந்த ராஜ்யத்தினுடைய செயல்முறை வழிமுறைகள் என்ன? How does things work out in this kingdom? இந்த ராஜ்யத்தில காரியங்கள் எப்படி வேலை செய்யுது? Now in this chapter Jesus gives certain parables to explain how this kingdom supplies every need. இந்த ராஜ்யம் தேவைகளை எப்படி சந்திக்கிறது என்பதை விளக்கும்படி இயேசு சில காரியங்களை இந்த உவமையில சொல்கிறார். And I am going to read to you, you know, just I'm just going to write just scratch the surface of this parable that is called the mother of all kingdom parables. ராஜ்யத்தின் எல்லா உவமைகளுக்கும் தாயை போல இருக்கிற உவமை இது. இதல வந்து மேலோட்டமா சில காரியங்களை நீங்க பார்க்க போறோம், அவ்வளவுதான். I say that because Jesus said if you don't understand this parable you will not understand all other parables. ஏன் நான் சொல்றேன்னா இயேசு சொல்லிருக்கார், இந்த உவமை உங்களுக்கு விளங்கலனா மத்த உவமைகளை எப்படி புரியும்னு. It's all about the kingdom. எல்லாமே ராஜ்யத்தை குறித்தது. How the kingdom works. எப்படி இந்த ராஜ்யம் வேலை செய்யும். How your needs are met in the kingdom. ராஜ்யத்துல எப்படி தேவைகள் சந்திக்கப்படுது. How? எப்படி? Jesus says. இயேசு சொல்றார். Look at verse 3. மூணாம் வசனம் கவனிங்க. Listen, behold a sower went out to sow. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். கேளுங்கள்ன்றது நான் சொல்ல, அவர் சொல்றார். He is saying listen. அவர் சொல்றார் கேளுங்கன்னு. See, sometimes when you come into a church you got to watch out because you know some serious stuff is happening in Bethel. He is just saying listen, you know. No, I didn't say it. He is saying listen. பாருங்க, சில நேர கோயிலுக்குள்ள வரும்போது கேளுங்கள் அப்படினு சொல்லும்போது சரி இவர் ஏதோ சொல்றாரு போல அப்படினு யோசிக்க கூடாது. நான் சொல்ல, இயேசுவே சொல்றாரு கேளுங்கன்னு. அவர் எதை கேட்க சொல்றார்? கேளுங்க. No, he is saying listen. இல்ல இல்ல, அவர் சொல்றாரு கேளுங்கன்னு. This is serious business. இது அவ்வளவு சீரியஸான ஒரு காரியம். இத கோட்டை விட்டுறாதீங்க, கேளுங்கன்றார். Listen. கவனிங்க. This is about how your needs are met. உங்களுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் அதை குறித்து சொல்லுது. How the kingdom supplies all your needs. ராஜ்யம் எப்படி உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறது அதை பற்றியது. How? எப்படி? He says listen, behold a sower went out to sow. பாருங்க, கேளுங்கள், கவனியுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். And then he tells the parable about how he went and sowed in the waste. Some seeds fell on the wayside, some in a rocky place and some among the thorns and some in good ground. அப்புறம் சொல்ல பாருங்க, அவன் விதைக்க புறப்பட்ட போது சில விதை வழியருக விழுந்தது, சில கற்பார நிலத்துல விழுந்தது, சில முள்ளுள்ள விதங்களில் விழுந்தது, சில வந்து நல்ல நிலத்துல விழுந்ததுன்றாரு. Those the seeds that fell in the good ground produced 30, 60 and 100. ஆனா நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் 30, 60, 100 பலன் தந்தது. Now does anybody understand this parable? சரி, இந்த உவமை யாருக்காவது விளங்குமா? They didn't understand either. அவங்களுக்கு விளங்கவே இல்ல பாருங்க. They said wait a minute, what are you talking about? நான் சொல்லலாம், கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, என்ன பேசுறீங்க நீங்க? You said listen, I'll tell you about how the kingdom works. கேளுங்கள், ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றா நீங்க. You said that kingdom is in us. ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு நீங்க. You told us that it will meet all the needs. தேவைகள் எல்லாம் சந்திக்கும்னு சொன்னீங்க. You told us to listen, so you'll tell us how the kingdom works. கேளுங்கன்னு சொன்னீங்க, ஆகவே ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது நீங்க சொல்வீங்கன்னு கவனிச்சிருக்கோம். We don't understand anything you're saying. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே விளங்கலையே. Tell us the meaning of this parable. ஆகவே இந்த ஓமையினுடைய அர்த்தத்தை சொல்லுன்றாங்க. Don't just tell us the sower went out to sow. He sowed in 4 kinds of ground. Some didn't yield and some yielded. விதைக்கிற விதைக்க புறப்பட்டான். சில சில நிலங்கள்ல ஒரு ஒண்ணு முளைச்சி வரல, ஒரு நிலத்துல தான் முளைச்சி வந்ததுன்றீங்க. என்னது இது? We don't understand. ஒண்ணு விளங்கல. So from 14 he gives the interpretation. ஆகவே 14 ல இருந்து அவரே வியாக்கியானத்தையும் கொடுக்கிறார். In the same chapter 14th verse. இதே அதிகாரம் 14 ல இருந்து. This is the interpretation that Jesus gives. இது இயேசு கொடுக்கிற வியாக்கியானம். Listen to this. கவனிங்க. The sower sows the word. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். He is interpreting what he said in verse 3. The sower went out to sow. He says the sower went out to sow the word. He says மூணுல சொல்றார் இல்லையா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்னு. அந்த விதைக்கிறவன் என்னத்தை விதைக்க புறப்பட்டான்? நீங்க சொல்றாரு வசனத்தை விதைக்க புறப்பட்டானா? Jesus in other words is pointing out that the word of God is like a seed. Yes, inga enna solla varugira, devudaiya vaarthai endru oru vidhai pole irukku. So if you understand the law of sowing and reaping, this natural law, you will understand the spiritual also. Inga yerkai pramanam vidhai parupu irukke, adha neenga purindu konda andha aavikuriya pramanam ungalku velangum. He says the word of God must be treated like a seed. Avar solla devudaiya vaarthaiye oru vidhai pole neenga karudanum. Think about it like a seed. Oru vidhai pole adha enni paarenga. Approach it like a seed. அணுகுங்க.
So the sower went out to sow. ஆகவே விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். Sow the word. வசனத்தை விதைக்க. I am not saying to you the word of God is the seed. Jesus said it. பாருங்க தேவனுடைய வார்த்தை விதை நான் சொல்லல. இயேசுவே சொன்னார். Some people blame me for everything. சிலர் எல்லாத்துக்கும் என்ன குறை சொல்றது? இவர்தான் சொல்லி இருப்பார் கண்டிப்பா. No, I didn't say it. Jesus said it. இது நான் சொல்லலங்க. இயேசுவே சொல்லி சொன்னார் இது. I am just a preacher. I am not trying to say things that I think is right. I'm telling you things that are right from the word of God. பாருங்க நான் ஒரு பிரசங்கியார். சரி எது சரின்னு படுதோ அதை பிரசங்கம் பண்ணல நான். எது சரின்னு வசனம் சொல்லோ அதை எடுத்து சொல்றேன் நான். அவ்வளவுதான். I've not come here to give you my own words or version of things. பைபிள வந்து என்னுடைய சொந்த வியாக்கியானத்தை கொடுக்கிறதுக்காக நான் இங்க வரல. I'm just trying to give you what the Bible says. வேதம் என்ன சொல்லுது அதை எடுத்து சொல்ல வந்திருக்கேன். Simply saying what the Bible says. வேதம் சொல்லுது அப்படியே சொல்றேன் நானே. Sower went to the sower sows the word. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். So the word is like the word. I mean the word is like a seed. ஆகவே வசனம் விதையாய் இருக்கிறது. Now what did we see in Genesis about the seed? விதை குறித்து ஆதியாகமத்தில் என்ன பார்த்தோம்? Every seed produces after its own kind. ஒவ்வொரு விதையும் தன்தன் ஜாதியின்படி முளைப்பிக்கிறது. See, we have come to the point. பாருங்க பாயிண்ட் வந்துட்டோம் நாம. What is the law of seeds? இந்த விதைகளை குறித்த பிரமாணம் என்ன? That every seed will produce after its own kind. ஒவ்வொரு விதையும் தன்தன் ஜாதியின்படி முளைப்பிக்கும். Is that right? இல்லையா? A seed belongs to a certain kind, and if you plant it, it will produce only fruit and tree that is of that kind. ஒரு குறிப்பிட்ட விதை அதை ஒவ்வொரு விதையும் ஒரு ஜாதியை சேர்ந்தது. அந்த ஜாதி விதையை நீங்கள் விதைக்கும் போது அந்த ஜாதியின்படி தான் கனிகளை அது பிறப்பிக்கும் என்பது தெய்வீக பிரமாணம், இயற்கை பிரமாணம். அப்படி வச்சிட்டார் கடவுள். Yes, established that law. அந்த பிரமாணத்தை அவர் ஏற்படுத்தி விட்டார். In Tamil the word jathi is used. தமிழ்ல ஜாதி என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. In India we all like jathi, you know. இந்தியால எல்லாருக்கும் ஜாதி பிடிக்கும் பாருங்க. ஆனா இந்த ஜாதியை தான் கவனிக்காம முட்டணும். I am talking about a jathi that you must really follow. பாருங்க நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு ஜாதியை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். I am telling you that God made seeds so that it will produce after its own kind. ஜாதி பாருங்க நான் எதை சொல்லிட்டு இருக்கேன். தேவன் விதையை உண்டாக்கி இருக்கிற அந்த விதை தன்னுடைய ஜாதியின்படி பிறப்பிக்கும். So that means there are many kinds, many jathis. அப்படினா என்ன அர்த்தம்? பல ஜாதி விதைகள் இருக்கு. மனுஷர்களுக்கு many jathis இருக்குன்னு சொல்ல நான். God says many kinds of seeds. விதைகளுக்கு தான் விதைகள்ல தான் பல ஜாதி இருக்கின்றார் தேவன். Right? And whatever kind you sow, that's the kind you will reap. எந்த ஜாதியான விதையை விதைக்கிறீங்களோ அது கேட்டபடி தான் அறுப்பீங்க. Now Mark 4 Jesus says that the word is the seed. மார்க் 4ல இயேசு சொல்றார் வார்த்தை தான் விதை. The sower went out to sow. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். Now this is very important that you should understand the word as a seed. பாருங்க வார்த்தையே ஒரு விதையாக நீங்கள் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். You know, in that parable Jesus says as soon as the word is sown the devil comes to take it away. பாருங்க ஓமேல இயேசு என்ன சொல்றார்? விதை விதைச்ச உடனே அதை எடுக்க பிசாசு வர்றான். The devil understands more about the word than people. Such people. விசுவாசிகளை காட்டிலும் பிசாசுக்கு வசனத்தை பற்றி நல்லா தெரியுது பாருங்க. That is why as soon as the word is sown he comes. ஆகவே தான் வசனத்தை விதைச்ச உடனே வர்றான். He is not afraid of you. He is afraid of the word that is going inside of you. அவன் உங்களை பார்த்து பயப்படல. உங்களுக்குள்ள போற வசனம் அதை பார்த்து பயப்படுறான். Because if the word goes into you, you will become successful. ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ள போயிட்டா நீங்க வெற்றியாளன் ஆயிடுவீங்க. You will never yield to him. அவனுக்கு இணங்க மாட்டீங்க. He will have no power. உங்க மேல அவனுக்கு வல்லமை இருக்காது. You will become a winner. நீங்க வெற்றியாளன் ஆயிடுவீங்க. The word will become make you a different person. The word is powerful. வார்த்தை வல்லமை உள்ளது. That provides the beginning for a great success. அதுதான் மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு ஆரம்பம். So he is afraid of the word because he knows the word will make you a successful Christian. ஆகவே வசனத்தை கண்டவன் பயப்படுறான் பாருங்க. ஏன்னா வார்த்தை தான் ஒரு ஆளை வெற்றியுள்ள கிறிஸ்தவனா ஆக்கும். But yet to Christians you have to tell them please come to church, hear the word, read the word, meditate on the word, pay attention to the word. அவேத ஆனாலும் பாருங்க கிறிஸ்தவங்களுக்கு தான் சொல்ல வேண்டியது. கோயிலுக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க, அதையே பேசுங்க, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. பிசாசுக்கு அதெல்லாம் க்ளீனா புரியுது. அவன் எப்படி இருக்கிறான்? என்ன நேரமும் அவங்க வசனத்தை கேட்கக்கூடாது, படிச்சிடக்கூடாது, கேட்டுறக்கூடாது, அப்படியே இருக்கிறான். இவங்க வந்து ஒன்றும் புரியாமல் இருக்கிறாங்க. தீஸ் பீப்புள் தே டோன்ட் நோ எனிதிங் அபௌட். இவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல பாருங்க. Why? Because it has not what Jesus taught has not been taught to them. ஏனா இயேசு போதிச்சாரா அந்த காரை அவங்களுக்கு போதிக்கப்படல. They have not been, see, they think of Christian the word of God as something that is used
like a coat hanger in Christian preaching. You want to say something, so you take one verse and hang all that you're saying on that verse. கிறிஸ்துவ பிரசங்கம் இப்ப எப்படி இருக்குன்னா, வசனத்தை வந்து ஒரு கோட் ஹேங்கர் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இவங்க எதையாவது சொல்ல விரும்புவாங்க, அதுக்கு ஒரு வசனத்தை தேடி அந்த வசனத்து மேல இவங்க சொல்ல வர்றத துணிய மாதிரி மாட்டி விட்டுருது. They want to talk about something, you know. They want to talk about some social issue or something, you know. ஏதோ ஒரு சமூக பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை பத்தி பேசணும். Some remote verse they will take. எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில இருந்து ஒரு வசனத்தை எடுப்பாங்க. They will read that verse and hang everything they saying on that. That verse is not about that at all. அந்த வசனத்தை வாஸ்து அவங்க சொல்ல வர எல்லாத்தையும் மேல தொங்க விட்டுருவாங்க. பாத்தீங்கன்னா அந்த வசனம் அதை பத்தி பேசவே பேசாது. இவங்க நினைச்சது தொங்க விடுறதுக்கு ஒரு கொக்கி மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க வசனத்தை. So we have a very low idea of what the word of God is. ஆகவே தேவனுடைய வார்த்தை குறித்து ஒரு ரொம்ப மட்டமான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. But you must get the right idea. ஆன சரியான எண்ணம் நமக்கு வேணும். What is the word? வசனம்னா என்ன? The word is a seed. உம்முடைய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை தான் விதை. That's the seed for your future. ஒரு எதிர்காலத்துக்கான விதை. It will make a great future for you. ஒரு பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கும். It will bring a harvest of success. வெற்றியின் அறுவடையை கொண்டு வரும். It will bring a harvest of salvation. இரட்சிப்பின் அறுவடையை கொண்டு வரும். A harvest of healing. சுகமின் அறுவடையை கொண்டு வரும். A harvest of victory. ஜெயமின் அறுவடையை கொண்டு வரும். The word like a seed will bring forth the harvest. வார்த்தை விதையாக இருந்து அறுவடையை கொண்டு வரும். So people have not been told that the word is like a seed, it will bring its own harvest. ஆனா வசனம் ஒரு விதை, அதனுடைய அறுவடை கட்டாயம் கொண்டு வரும் ஜனங்களுக்கு யாரும் சொல்லல. And they have not been told, just like there are different kinds of seeds, there are different kinds of word. விதைகளை பல ஜாதிகள் இருக்க மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பல ஜாதிகள் இருக்குன்னு அதையும் சொல்லல. When Paul says the word of the word is nigh thee, even in thy mouth, the word of faith which we preach, if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God raised him from the dead, you shall be saved. You tell me what kind of word that is. அறிக்கைட்டால் ரட்சிக்கப்படுவாயின்னு சொல்றாரு. அது எந்த ஜாதி வகையான வசனம்? ஹலோ ஹலோ எந்த ஜாதிங்க? நான் ஜாதி பட்டியல கேட்கல. Which caste? Which kind is it? இது எந்த வகை? Salvation. That's right. Salvation. It's a kind that will produce salvation. I am the Lord that healeth thee. I'll bless your bread and water, remove sickness from your midst, and I will fulfill the days of your life is what kind. நான் இவன் பரிகாரியாக கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உணர்ந்து விளக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன்னு சொன்னாரு. அது எந்த வகையான வசனம்? எந்த ஜாதி? ஹீலிங், சுகம். Remember the Lord your God, for it is he who gives you the power to get wealth is what kind. உன்தேவனாய் கர்த்தர் நினைப்பாயாக, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் அவரேன்னு சொல்றாரு. அது என்ன ஜாதி? I am telling you, for every kind of need that you have, whatever kind of results you want to produce, every kind of seed is available for that. பாருங்க, here in the word of God உங்களுக்கு பலவிதமான பல வகையான பிரச்சனை இருக்கலாம், அல்லது இந்த வகையான தீர்வு எனக்கு வேணும் நீங்க சொல்லலாம். அந்த எல்லா வகைகளுக்கும் தீர்வு வசனம் இருக்கு. பல வகையான வசனங்கள் இங்க இருக்கு. The word is the seed. வசனம் விதை. பாருங்க, what is the kind of need you have? உங்களுக்கு என்ன வகையான தேவை இருக்கு? What do you want? என்ன வேணும் உங்களுக்கு? Is it spiritual, mental, emotional, material, physical? ஆவிக்குரிய தேவையா, மன தேவையா, சரீர தேவையா, பண தேவையா? Go to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு போங்க. Find the word that is the seed to bring about that fulfillment of that need. அந்த தேவையை உங்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அந்த அறுவடையை கொண்டு வரக்கூடிய வசனத்தை விதையை இங்கிருந்து கண்டுபிடிங்க. Hello. Hello. Because the word is the seed. ஏனா வசனம் தான் விதை. The devil doesn't want you to find it. That is why in Mark 4:15 it says, as soon as they hear, Satan comes. பாருங்க, and takes away the seed immediately. Takes away the word immediately. பாருங்க, நீங்க அதை செய்ய கூடாதான் பிசாசு விரும்புறான். ஆகவே தான் 15 என்ன சொல்லுது? வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து இதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து போடுறான். You see, today before you leave, you will come.
இன்னைக்கு பாருங்க, இங்கிருந்து நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் வருவான். As soon as you step out, he is waiting. அவன் நீங்க வெளியே கால் வச்ச உடனே ஆஜராயிடுவான். Because he knows this is dangerous preaching. ஏன்னா அவனுக்கு தெரியும் ரொம்ப ஆபத்தான பிரசங்கம். If people take it home and then start looking for seeds to plant to get a big harvest of all kinds of things happening in their lives, they will go very far. இதை மக்கள் வீட்டு கொண்டு போயிட்டு வாழ்க்கையில இந்தந்த அறுவடையெல்லாம் எனக்கு வேணும், ஆகவே அந்த வகையான விதைகளையும் வாழ்க்கையில விதைக்க ஆரம்பிக்கிறேன் ஜனங்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான். He'll be totally defeated. அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்படுவான். So he is watching. அங்க அவன் கவனமா இருக்கான். So as soon as you step out, the devil will come. அங்க வெளிய கால் எடுத்து வச்சி பாருங்க அவன் வருவான். How will he come? எப்படி வருவான்? He came through a serpent in the garden. தோட்டத்துல சர்ப்பத்தின் வடிவுல வந்தான். ஏனா நிறைய ஜனம் இல்ல அங்க. He needed a serpent. அவனுக்கு ஒரு சர்ப்பம் அங்க தேவைப்பட்டது. So the serpent came and spoke. ஆகவே தான் அந்த பாம்பு வந்து பேசிச்சாங்க. Now he doesn't need serpent. There's a lot of people. இப்போ அவனுக்கு பாம்பு எல்லாம் தேவையில்லை. ஆட்களே நிறைய பேர் இருக்காங்க. That will give their mind and their mouth and their heart to the devil to speak for them. தங்களுடைய உள்ளத்தையும் மனதையும் வாயையும் பிசாசு பேசுறதுக்குனே திறந்து வச்சிருக்கிறவங்க. Right? See, that is why when Jesus was talking one day and Peter said something and Jesus said, get thee behind me, Satan. அவேதான் பாருங்க, இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி பேசினப்போ பேதுரு சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாதுன்னு. இயேசு சொல்ல, எனக்கு பின்னால போ சாத்தானே அப்படின்னு. Was devil Satan? I mean, was Peter Satan? பேதுரு என்ன சாத்தானா? No. கிடையாது. Is Peter. பேதுரு தான். But what he said is not coming from him, is coming from Satan. ஆனா அவன் பேசுனது அந்த வார்த்தைகளுக்கு அவன் பேசல, சாத்தான் கிட்ட இருந்து வருது. Using Peter's mouth. பேதுரு வாயை பயன்படுத்தி பேசுறான். The devil comes immediately. பிசாசு உடனே வரான் பாருங்க. He will come immediately to take away the word. உடனே வரான் வசனத்தை எடுத்து போட. Because the devil knows more than believers that the word will bring great success. வசனம் மாபெரும் வெற்றியை கொண்டு வரும் என்பது விசுவாசிகளை காட்டிலும் பிசாசுக்கு ரொம்ப நல்லா விளங்குது. So I'm showing you the word of God is the seed. ஆக நான் உங்களுக்கு என்ன காமிச்சிட்டு இருக்கேன், தேவனுடைய வசனம் விதையா இருக்கிறது. And the seed of God's word works by the law that God has established that it will produce after its kind. தேவனுடைய வசனமாகிய விதை தேவன் ஏற்படுத்தின பிரமாணத்தின்படி தான் வேலை செய்யும். அது என்ன? தன் தன் ஜாதியின்படி முளைப்பிக்கும். The words about salvation will produce salvation. ரட்சிப்பு குறித்த விதை ரட்சிப்பை முளைப்பிக்கும். Words about healing will produce healing. சுகத்தை குறித்த வார்த்தைகள் சுகத்தை பிறப்பிக்கும். And so on. அது போல தான் எல்லாமே. You see, when God created the first time. தேவன் முதல் சிருஷ்டித்த போது, you know, God made a garden for man. தேவன் மனுஷனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. For Adam and Eve, a wonderful garden of Eden. ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு அற்புதமான ஏதேன் தோட்டம். Is that right? இல்லையா? And in that garden was everything. அந்த தோட்டத்துல எல்லாமே இருந்தது. You know, there was thousands of fruit bearing trees. ஆயிரக்கணக்கான கனி தரும் மரங்கள். And four rivers was running. நான்கு நதிகள் அங்க. For one man. ஒரு ஆளுக்கு. There was gold mines under the earth. பூமிக்கு கீழே தங்க சுரங்கங்கள். And the gold was good, it says. அந்த பொன் நல்லதுன்னு சொல்லுது. So everything. எல்லாமே அங்க இருந்தது. Now wait a minute, but people think only material things. Every material thing was kept there. மக்கள் உடனே யோசிக்கிறாங்க, அங்க வந்து எல்லாமே அவருடைய பொருளாதார தேவைகள் தான் வைக்கப்பட்டிருந்ததுன்றாங்க. Yes, there was material things kept there, but there was also every resource available to meet his spiritual need, because he put the tree of life in the midst of it, so that if man wanted eternal life, he could have partaken of it. பாருங்க, அவனுடைய பொருள் தேவையெல்லாம் அங்க வைக்கப்பட்டிருந்தது உண்மைதான். ஆனா அதோடு கூட தேவன் அவனுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒண்ணு வச்சிருந்தார். அது என்ன? ஜீவ விருட்சம். மனுஷன் என்னென்னைக்கு வாழணும் விரும்பினா அந்த ஜீவ விருட்சத்தை பறித்து புசித்து சாப்பிட்டுக்கலாம். So in the garden of Eden, God put everything spirit needed for man, spirit, soul and body, everything that he would ever need was available, placed there for man in the garden of Eden. ஆகவே ஏதென் தோட்டத்தில் தேவன் மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வைத்திருந்தார். It all worked by seed principle. எல்லாமே இந்த விதையின் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வேலை செஞ்சது. Every tree the seed was in itself. எல்லா
மரத்துக்குள்ளேயும் அதற்கான விதை இருந்தது. If you wanted, you can have more trees. ஆகவே வேணும்னா நிறைய மரங்களை உருவாக்கிக்கலாம். You will not have any poverty. தரித்திரத்துக்கு அவசியமே இருக்காதாங்க. You know, all the birds and animals, everything has the seed in themselves. பறவைகள் மிருகங்கள் எல்லாம் பாருங்க, அவைகளுக்குள்ளே அந்த விதை இருக்கு. They will produce after their kind. அவைகள் தங்கள் ஜாதியின்படி பிறப்பிக்கும். Even man has seed within himself. பாருங்க, மனுஷனுக்குள்ளேயும் விதை இருக்கு. If he wants more, he can produce more. அவனுக்கு அதிகம் வேணும்னா அதிகம் பிறப்பிக்கலாம். That is why the Bible says he made only one man. ஆகவே வேதம் சொல்லுது அவர் ஒருவனை அளவா உண்டாக்கினார். Because he believes the seed principle. என்ன அவர் இந்த விதை கோட்பாட்டை நம்புகிறார். Because with one he can start and use the seed principles and multiply and produce 7 billion today. பாருங்க, இந்த ஒருவனை உண்டாக்கி விதை என்னும் கோட்பாட்டை பயன்படுத்தி இன்னைக்கு 7 பில்லியன் இருக்காங்கல, அது போல கொண்டு வர முடியும். But God didn't make 7 billion, he made only one. தேவன் 7 பில்லியன் உண்டாக்கல, ஒரே ஆளதா உண்டாக்கினார். Because he believes in seed. ஏனா விதை அவர் நம்புகிறார். He believes in the power to multiply that is in the seed. ஆனா விதைக்குள்ள இருக்கிற பெருகக்கூடிய அந்த வல்லமையை தேவன் நம்புகிறார். He believes in the law that he has established. தேவன் ஏற்படுத்தின பிரமாணத்தை அவர் நம்புகிறார். So with this God made the garden of Eden. The ability to produce, multiply and grow infinitely was placed there in the garden of Eden. இந்த மனசுல வச்சிருந்த தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அளவற்ற விதத்திலே பலகி பெருகி பூமியை நிரப்பக்கூடிய அந்த ஆற்றலை தேவன் அங்கே வச்சார். Every need for spirit, soul and body was met there. அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்து தேவையான சகல தேவைகளும் அங்கே சந்திக்கப்பட்டது. Even eternal life man could have received there because it was available right in the middle of the garden in the tree of life. நித்திய வாழ்வு அதே மனுஷன் பெற்று அனுபவிச்சிருக்கலாம். ஏன்னா தோட்டத்தின் நடுவில் அந்த விருட்சத்தை தேவன் வைத்தார். But within 3 chapters he messed it up. ஆனா மூணே அதிகாரங்களோ போட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டான் பாருங்க. Third chapter we read his fall. மூணு அதிகாரத்துல அவருடைய வீழ்ச்சியை பார்க்க. Sent out of the garden. தோட்டத்துல வெளிய அனுப்பப்பட்டான். And the rest of the story is about Jesus coming as the savior. மீதமுள்ள வேதம் முழுதும் இயேசு இரட்சகராய் வருவதை to redeem man. மனுஷனை மீட்டெடுக்க. Now that redemption through Jesus Christ is called new creation. பாருங்க, இயேசுவின் மூலமா மீட்பு நடந்திருக்கு. இதுதான் புது சிருஷ்டி. God is starting all over again. தேவன் மறுபடியும் ஆதியில இருந்து ஆரம்பிக்கிறார். New creation. புது சிருஷ்டி. I'm a new man, you are a new man. நான் ஒரு புது மனுஷன், நீங்கள் ஒரு புது மனுஷன். If you are in Christ, you are a new creation. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி. In this new creation, God says, wait a minute, I gave him a garden which could produce anything that he wanted, as much as he wanted. With the seed principles, I made a garden. With the new creation also, I want to make a garden. பாருங்க, தேவன் ஆதியில் அவனை உண்டாக்கின போது தோட்டத்தை கொடுத்தான். தோட்டத்திலே எல்லாத்தையும் இந்த விதைகளின் வடிவில் கொடுத்தான். எதை வேணா அதை வச்சு அவன் உருவாக்கிக்கலாம். இந்த புது உலகத்தில் எதை வேணா எவ்வளவு வேணா உருவாக்கலாம். எதை வேணா எவ்வளவு வேணா உருவாக்கிக்கலாம். இந்த புது சிருஷ்டிக்கும் தேவன் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். Where is that garden? அந்த தோட்டம் எங்க இருக்கு? Where is the garden of Eden? ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? For the new creation. ஒரு புது சிருஷ்டிக்கு. Not in Iraq somewhere. ஈராக்ல எங்கயோ இருக்குன்னு கிடையாது. Then we'll have to catch a flight and go there. அப்புறம் பிளேன் ஏறி தான் போவாங்க ஈராக். Those who cannot afford are stuck here. போக முடியாது, இங்கேயே மாட்டிக்க வேண்டியதுதான். It's not in some place, some far away place. ஏதோ வெகு தூரத்துல எங்கயோ இருக்குன்னு கிடையாது. That's why I say God is good. ஆவே தான் நான் எப்பவும் சொல்வேன், கர்த்தர் நல்லவர். You know what God did? கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? God says wait a minute, for the new creation I will give the garden, I will make it most convenient. I will put the garden of Eden in your heart so that your heart will produce anything that you want. தேவன் சொல்லிட்டாரு, இந்த புது சிருஷ்டிக்கு இந்த தோட்டத்தை ரொம்ப வசதியான ஏற்படுத்தி கொடுத்துறேன். அப்பதான் எதை வேணாலும் அவன் பிறப்பிக்க முடியும். அந்த தோட்டம் எங்க இருக்கு? அவன் உள்ளத்துக்குள்ளே அந்த தோட்டத்தை வச்சிரேன்னு வச்சிட்டார் உள்ள. The heart is now the garden. தோட்டம் இதயம் தான் இப்ப தோட்டமா இருக்கு. For a new creation, for born again believers, your heart is the garden of Eden. மறுபடியும் பிறந்த விசுவாசியுடைய இதயம் அதுதான் ஏதேன் தோட்டம். And the heart works by seed principle. அந்த இதயம் விதையின் கோட்பாட்டின் அடிப்படையில் வேலை செய்யுது. And this parable says the sower went out to sow the seed of God's word in the hearts of people. இந்த ஓமை என்ன சொல்கிறது? விதைக்கிறவன் மக்களுடைய உள்ளத்திலே வசனத்தை விதைக்க புறப்பட்டான். It's the heart where the seed is sown. விதை வசனம் உள்ளத்திலே விதைக்கப்படுது. And God has made your born again heart like a garden of Eden that can produce anything you want as much as you want. மறுபடியும் பிறந்த உங்களுடைய உள்ளத்தை தேவன் ஏதேன் தோட்டம் போல உண்டாக்கி இருக்கிறார். இந்த தோட்டத்துல நீங்க எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் பிறப்பித்துக் கொள்ளலாம். What do you want? உங்களுக்கு என்ன வேணும்? Spiritually, mentally, physically, emotionally, materially, anything that and everything you want as much as you want can be produced using the seed of God's word, planting it in your heart. You can have harvest after harvest after harvest. தேவனுடைய வார்த்தையை இந்த விதை எடுத்து உங்கள் உள்ளத்திலே நட்டு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மனம் உணர்ச்சிகள் உங்களுடைய கையின் பிரயாசம் பணம் எல்லாத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் பிறப்பித்துக் கொள்ளலாம்.
But the problem is, except this, we are told everything else. Pardon? Except this, we are told everything else in Christian preaching. என்ன பிரச்சனை? இதை தவிர நமக்கு மற்ற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. We'll give you a number to call. You write to us. You come to us. எங்களை கூப்பிடுங்க, எங்களுக்கு எழுதுங்க, எங்ககிட்ட நேரில் அணுகவும். I prayed, this happened, so you come to me if you want prayer. நான் ஜெபம் பண்ணனால இது நடந்தது, உங்களுக்கு நடக்கணுமா என்கிட்ட வாங்க. Have you got that water that we brought from Jerusalem? எருசலேம்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்தோம், அது உங்களுக்கு கிடைச்சிச்சா? உன் கல்லாப்பெட்டியை சுற்றி அதை கொஞ்சம் தெளி, ஸ்ப்ரிங்க்லிட் அரவுண்ட், மேக் ஷூர் யூ ஸ்ப்ரிங்க்லிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ், இன் த என்ட்ரன்ஸ் ஆஃப் யுவர் ஹவுஸ். வீட்டு வாசலில் வீட்டை சுற்றி இந்த தண்ணியை தெளிங்க. If nothing works have come, we'll have 7-day fasting. இதெல்லாம் ஒன்னு சரிப்பட்டு வரல, 7 நாள் உபவாசம் போடுவோம். If that doesn't work, we'll cry before God. அதுவும் சரிப்பட்டா ஆண்டவர் முன்னாடி கதறு, கண்ணீர் விட்டு. That doesn't work, 21-day fasting. அதுவும் இல்லனா 21 நாள் உபவாசம். கொடுக்காத கடவுள் கூட கொடுத்துருவார். We are told everything but about how the word is the seed, your heart is the garden of Eden. You can produce whatever you want using the powerful seed of God's word. தேவனுடைய வார்த்தை தான் விதை. உங்களுடைய இதயம் ஏதேன் தோட்டம் போல இருக்கு. இதை வச்சு நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை பிறப்பிக்கலாம், எவ்வளவு வேணா பிறப்பிக்கலாம்னு இதை மட்டும் சொல்லாம விட்டுட்டு மற்றது எல்லாம் சொன்னாங்க. You don't need me, you don't need any preacher, you don't need anything. You don't need me, you don't need any preacher, you don't need anything. உங்களுக்கு நானும் வேணாம், எந்த பிரசங்கியார வேணாம், எதுவும் வேணாம். Only reason you need a preacher is to tell you these things. ஒரு பிரசங்கியார் உங்களுக்கு வேணும், எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் சொல்றதுக்கு தான். To tell you how the kingdom works. இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றதுக்கு. How the word is the seed. வசனம் விதையா இருக்குன்னு சொல்றதுக்கு. How your heart is the garden of Eden. எப்படி உங்களுடைய உள்ளம் ஏதேன் தோட்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு. To tell you that you need a preacher. அத சொல்ல தான் பிரசங்கியார் வேணும். ஹலோ ஹலோ. It will work. அது வேலை செய்யும். No, no, we have to fast and pray so that it will work. இல்லங்க, உபவாசம் ஜெபம் இருக்கு, அப்பதான் அது வேலை செய்யும். No, you don't have to pray that the seed will work. ஒரு விதை வேலை செய்யணும் நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. It will work. வேலை செய்யும் அது. The seed knows how to work. அந்த விதைக்கே தெரியும் எப்படி வேலை செய்யணும். It is built to work. வேலை செய்யற மாதிரி தான் அது இருக்கு. In fact, the seed only knows how to work and bring forth and produce whatever it is supposed to. இன்னும் சொல்ல போனா அந்த விதைக்கு அது என்னத்தை முளைப்பிக்கணுமோ அதை முளைப்பிக்க மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. வேற எந்த வித்தையும் அதுக்கு தெரியாது. It only knows to produce what it is meant to produce. அது என்னத்தை முளைப்பிக்கணும்னு ஏற்படுத்தப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் முளைப்பிக்கும். So you don't have to worry about this. ஆக இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Why you need to fast and pray and all that is because your eyes of understanding should be open. You need to take time, read the word of God, pray and get this truth inside of you. That's why you need fasting and prayer. அப்ப எதுக்கு உபவாசம், அப்ப எதுக்கு ஜெபம்? எதுக்குன்னா மனக்கண்கள் திறக்கப்படணும். இந்த வசனத்தை புரிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்பட இதுக்கு தனியா நேரத்தை செலவிடணும். அதுக்குதான் உபவாசம், அதுக்குதான் ஜெபம். உபவாசம் வந்து ஸ்ட்ரைக் இல்ல, உண்ணாவிரதம் இல்ல. It is opening your heart to God, setting aside time to get what God is saying. என்ன தேவனுக்கு உள்ளத்தை திறக்கிறது, அவர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக்கொள்ளும்படி உள்ளத்தை திறக்கிறது. Amen. Amen. This is the seed of God's word. இது தேவனுடைய வசனமாகிய விதை. Your heart is the garden of Eden. உள்ளம் தான் ஏதேன் தோட்டம். You go to work and you will produce everything that you need. நீங்க அங்க வேலை செஞ்சு பாருங்க, எதெல்லாம் விதைக்கிறீங்களோ எல்லாமே முளைத்து வரும். Start with the word. வசனத்திலிருந்து ஆரம்பிங்க. Word is the seed. வசனம்தான் விதை. You will have a mighty harvest where all your needs are met more than enough manner. பலத்த அறுவடையில் எல்லா தேவைகளும் போதுமானதுக்கும் மிகவும் அதிகமாய் சந்திக்கப்படும். Shall we all stand together? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Amen. Amen. Let's lift up our hands and give thanks to God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். Praise Jesus. Hallelujah. Loving heavenly Father, இலன்பின் பரலோக பிதாவே, in the name of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் உம்மை வருகிறோம். Thank you Father for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for speaking to our hearts. உள்ளங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for the revelation of these things. காரியங்களுக்கு உரிய வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Your kingdom is able to supply all our needs. உம்முடைய ராஜ்யங்கள் தேவையெல்லாம் சந்திக்க வல்லது. Jesus the king is more than enough for us. இயேசுவாகியங்கள் ராஜாங்களுக்கு போதுமானதுக்கு அதிகமானவர். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. Our success, our prosperity, our blessing, our deliverance,
Our healing, everything starts with the word. எங்களுடைய வெற்றி, எங்களுடைய செழிப்பு, எங்களுடைய விடுதலை எல்லாமே வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறது. I pray tonight that you'll help people to understand this, oh God. தேவனே, இதை மக்களை விளங்கிக் கொள்ளும்படி இந்த கிரவனை உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன். The word of God will have number one place in their lives. தேவனுடைய வார்த்தையுடைய வாழ்க்கையில முதல் இடத்தை பெறட்டும் ஆண்டவரே. And it will help them to produce everything that they are hoping for. அவர்கள் எதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்காளோ அதையெல்லாம் வாழ்க்கையில அது கொண்டு வரட்டும். May every need be supplied. ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படுவதாக. Through your word. இந்த வார்த்தையின் மூலமாக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் the love of the Father. பிதாவின் அன்பும். The fellowship of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். Abide with each and every one of us for now and forevermore. இன்னும் சதா காலமும் நம் ஒவ்வொருவரும் தங்கி இருப்பதாக. Amen. Amen.